இந்த நாளில் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்கள் வெள்ளித்தட்டில் பொற்பழங்கள் என்கிற வார்த்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் கத்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து பதினொன்றில் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று படிக்கிறோம் வெள்ளித்தட்டில் பொற்பழங்கள் வைக்கப்பட்டால் எப்படி இருக்கும் நமக்கெல்லாம் ட்ரேயில் நல்ல பழங்கள் வைத்து நாம் எல்லாரும் பார்த்துருக்கிறோம் அதுவே பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது இல்லையா அந்த ப பழங்களை பார்க்கும்போதும் அது அரேஞ்ச் பண்ணி வைத்திருக்கிறதை பார்க்கும்போதும் ஒரு அழகாக இருக்கிறது ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்க வேண்டும் ஏற்ற நேரத்தில் வார்த்தைகளா இருக்க வேண்டும் என்பதை கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் கத்தர் நமக்கு அநேக வார்த்தைகளை இப்படி ஏற்ற நேரத்தில் தந்து கொண்டே இருக்கிறார் இல்லையா ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே ஆலோசனையாக தருகிறார் எச்சரிப்பாக தருகிறார் ஆறுதலாக தருகிறார் சில வார்த்தைகள் நடக்க வேண்டியதற்கு வழிகாட்டுதலாக தருகிறார் இப்படி ஏராளமான வார்த்தைகளை கத்த நமக்கு தரும்போது அவரும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நீ சொல்லுகிற வார்த்தை நீ பேசுகிற வார்த்தை ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு நல்ல பிரயோஜனமுள்ள நல்ல ஒரு பயனுள்ள மேன்மையான நல்ல வார்த்தைகளாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பார்த்தால் அநேகர் எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்காதா நாம் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல அப்படி நாடி தேடி வருவோம் அல்லவா ஆண்டவர் பாதத்துக்கு வரும்போது வீட்டில இருந்தே நம்ம ஆசைப்படுவோம் ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு ஒரு வார்த்தை நீ தர வேண்டும் அதே போல அதிகாலையில் எழும்பும் போதும் ஆண்டவரிடத்துல அந்த துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தொடர்ந்து நாம் ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை கேட்கணும் எனக்காக இன்னைக்கு வார்த்தை தாரும் ஆண்டவரே வேதம் வாசிக்க வேத புத்தகத்தை திறக்கும் போது அது போல கேட்க வேண்டும் இப்படி நாம் ஆண்டவரிடத்தில் வார்த்தையை கேட்கிறோம் ஆனால் இந்த உலகத்திலே அநேகர் நம்மை சுற்றி வாழுகிறவர்கள் நம்மோடு கூட வாழுகிறவர்கள் அநேகர் வார்த்தைக்காக ஏங்கி இருக்கிறார்கள் எனக்கும் ஒரு வார்த்தை கிடைக்காதா எனக்கு யாராவது ஒன்று சொல்ல மாட்டாங்களா இதுல எனக்கு ஆலோசனை சொல்ல யாராவது இல்லையா சில நேரம் இந்த ஆலோசனை சொல்லுவதற்கு கூட அதற்காகவே கல்வி கற்று அந்த ஆலோசனை எப்படி சொல்லுவது யாருக்கு என்ன ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று அதற்கான ஒரு கல்வி கற்று பயிற்சி பெற்று அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் மருத்துவர்கள் இருப்பது போல இப்படிப்பட்ட ஆலோசகர்களும் இருக்கிறார்கள் கவுன்சிலர்ஸ் இவர்களை நாடி பலர் தேடி ஓடுவார்கள் சிலருக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லை அதை செலவு பண்ண காசு இருக்காது ஆனால் வார்த்தை வேண்டும் எனக்கு ஒரு ஆலோசனை வேண்டும் இல்லை எனக்கு ஒரு ஆறுதல் இல்லாமல் நான் இருக்கிறேன் எனக்கு வேணும் என்ற இயக்கத்தோடு அநேகர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது யாருக்கிட்டேயாவது கேட்கும்போது அநேக நேரங்களில் வீணான வார்த்தைகள் இல்லைவென்றால் அவர் வெறும் வார்த்தைகள் தரித்திரன் வந்து அவன் சகோதர சிநேகிதரத்திலாம் போய் ஆலோசனை கேட்கிறான் ஆனால் அந்த வார்த்தைகள் வெறும் இருக்கிறது என்று இதே நீதிமொழிகள் பத்தொன்பது பதினே ஏழாவது வசனத்தில் படிக்கிறோம் இதே போல ஏமாற்றுகிற வஞ்சகமான வார்த்தைகள் அன்புக்காக ஏங்கி அன்பின் வார்த்தைக்காக ஏங்கி யாரோ ஒருவரை தேடி நாடும்போது அந்த இடத்திலே வஞ்சிக்கிற வார்த்தைகள் கிடைத்து விடுகிறது இல்லை ஏமாற்ற ஏமாற்றப்படுகிறார்கள் இப்ப வார்த்தைக்காக இயங்குகிற ஒரு பெரும் கூட்டம் நாம் வாழுகிற இந்த உலகத்தில் இந்நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாய் நீங்களும் நானும் இருக்கும் தான் கத்தர் நமக்கு இந்த வேதாகமத்தில் அநேக ஆலோசனைகளை அநேக வார்த்தைகளை குறித்த காரியங்களை சொல்லி இருக்கிறார் அதிலும் இது போன்று ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை அநேகம் படிக்க முடியும் சிலவற்றை தியானித்து அந்த வார்த்தைகளை சொல்லத்தக்கவர்களாக நாமும் மாறும் படிக்கு ஆண்டவ சமூகத்தில் அர்ப்பணித்து கிருபையை பெற இந்த நாளில் கத்தர் நமக்கு உதவி செய்வாராக முதலாவதாக அழிவில் இருந்து பாதுகாத்த வார்த்தை என்ற ஒரு வார்த்தை இது அநேக வார்த்தைகள் இருக்கிறது ஆனால் நான் ஒரு ரெண்டு சம்பவங்கள் மூலம் மட்டும் இதை வெளி இதை சொல்லும்படி விரும்புகிறேன் அழிவிலிருந்து பாதுகாத்த வ வார்த்தை ரெண்டு சாமியில் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே நாம் ஒரு சம்பவத்தை அதை படிக்கிறோம் சம்பவம் மிகப்பெரியதான் நான் நம்முடைய நேரம் சுருக்கமான அப்படின்னா நான் சுருக்கமாக சொல்லி விடுகிறேன் அந்த இடத்துல ஆபேல் பட்டணம் என்கிற ஒன்றை முற்றுகை போட்டு அதனுடைய அலங்கத்தை விழப்பண்ணும் படிக்கு அந்த பட்டணத்தை அழிக்கும் படிக்கு யோவாவும் அவனுடைய ஜனங்களும் போகிறாங்க அவர்கள் ஏன் அங்கே போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஒரு மனுஷன் அந்த சேபா என்கிறவன் தாவிதுக்கு விரோதமாய் பேசி தாவிதுக்கு விரோதமாய் ஆட்களை எழுப்பி கிளர்ச்சி செய்து பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினான் அந்த தாவிது வந்த உடனே இவனுக்கு பயமாகிவிட்டது ஓடி ஒழிக்க ஆரம்பித்து விட்டான் அப்போ ஓடி ஒழியும் போது இந்த ஆபிள் பட்டணத்துக்குள்ளாய் வந்து ஒழித்து கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் யோமாவோம் அவன் ஜனங்களும் இவனை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்றால் அந்த பட்டணத்தையே அழித்து போட வேண்டும் இவனை விடக்கூடாது பிடிக்கணும் என்று சொல்லி முயற்சித்து பட்டணத்தை சுற்றி முற்றுகை போட்டு இருக்கிற நேரத்துலே அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ அவ வந்து யோவாபோட பேசுகிறா நீ நீதான் யோவாபா யோவாபோட அப்படி தைரியமாய் கேட்டு இந்த இடத்துல வந்தா வழக்குகள் தீரும்னு சொல்லுவாங்க ஆனா இப்படி ஒரு தாய் பட்டணத்தை அழிக்கும் படிக்குது விழுங்கும் படிக்கு நீர் வந்து நிற்கிறீரே என்று கேட்கும்போது அவள் அவ்வளவு அதை அந்த பட்டணத்திற்காக அழிக்க நிற்கும் யோவாபிடம் தைரியமாக பேசுகிறா நல்ல ஞானத்தோடு அதனால தான் அவளை குறித்து உள்ள ஸ்திரீ என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவ போய் அவர்கிட்ட தெளிவா பேசி பேசிக்கொண்டு சரி அந்த சேவா தானே இப்படி பண்றான் என்பதை கேட்டு தன் ஜனத்தின் இடத்தில் வந்து பேசுகிறாள் பட்டணத்தை பிடிக்க வந்திருக்கிற அந்த யோவா பேசுவதோடு பேசுவதோடு இல்லாமல் தன்னுடைய ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுகிறா இப்படி ஒரு மனுஷ இவன் வந்திருக்கிறான் சேபா இவன் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினவன் இவன் வந்து இப்போ இவனை பிடிக்கிறதுக்காக யோவா போந்திருக்கிறார் இவன் பிடி இவனை நாம பிடித்து கொடுத்துட்டோன்னா நமக்கு விடுதலை நமக்கு பாதுகாவல் இல்லை என்றால் நம் பட்டணமும் நாமும் அழிக்கப்படுவோம் இவ போய் ரொம்ப புத்தியாய் தன் ஜனங்களிடத்துல சொல்றா தைரியமாய் யோவா பிடத்துல பேசினது போல புத்தியாய் தன் ஜனங்களிடத்துல சொல்லும் போது அந்த ஜனங்கள் அதுக்கு ஒத்துக்கொள்றாங்க இவ வந்து சொல்றாரு தானே சே பிடிக்கணும் சரி அவனுடைய தலையை நான் இப்போ இங்கே இருந்து நான் மதிலேருந்து போட்டுறேன் என்று சொல்லி சொன்ன உடனே அதே போல செய்யப்பட்டது பாருங்க அந்த பட்டணம் அழிக்கப்படாமல் பாதுகாக்கும் படிக்கு அந்த ஸ்திரீ புத்தியுள்ளவளாக அவள் நடந்து கொண்டாள் அதனால தான் புத்தியுள்ள ஸ்திரீ அந்த இரண்டு சாமுவேல் இருபதாவது அதிகாரம் அந்த பகுதியில் இருந்த அந்த பதினாறாவது வசனம் என்று நினைக்கிறேன் இருந்தே மிக அழகாக இதை குறித்து சொல்லி இருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலும் கூட இவ்விதமான இந்த இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதில் மனுஷர்கள் அழிக்கப்படுறாங்க அப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லி இருக்குது ஆனால் நம்ம நாம் கத்துடைய பிள்ளைகள் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல இது அந்த காலங்களிலே ராஜாக்கள் அந்த காரியங்கள் அப்படி செய்தார்கள் ஆனால் இந்நாட்களிலே நம்முடைய நம்முடைய போ போராட்டம் யாரோடு கிடையாது மாம்சத்தோடையும் இரத்தத்தோடையும் அல்ல தான் நமக்கு போராட்டம் உண்டு ஹாலல்லூயா அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படும் போது இது அந்த தன்மைகளை நமக்கு காட்டுகிறது இந்த இந்த சேபா இந்த மனுஷனுடைய தன்மை என்னவென்றால் இவன் ஒரு கிளர்ச்சி பண்ணுகிறவனா இருந்தான் வார்த்தைகளை சொல்லி மக்களை குழப்புகிறவனாக இருந்தான் இது போல இந்த நாட்களிலும் கூட சில செயல்களை பார்க்கிறோம் அதே சில மனுஷர்கள் தான் செய்கிறாங்க ஆனா நம்ம மனுஷரோட போராடும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல இதை செய்ய தூண்டுகிற சாத்தானோடு போராட வேண்டும் இப்படியாக செய்யப்படுகிற அந்த கிரியைகளோடு போராடி அவற்றை அழிக்க வேண்டும் என்று கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதற்காக நல்ல ஒரு பாதுகாக்கிற புத்தியுள்ள ஞானமுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும் அதுதான் ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையாக கருதப்படுகிறது அந்த மனுஷன் அந்த அந்த புத்தி உள்ள ஸ்திரீ இவ்வளோ புத்தியாய் செயல்படாமல் இருந்தாள் என்றால் அவள் நிச்சயமாக அந்த பட்டணத்தை காத்திருக்க முடியாது பட்டணத்தின் ஜனங்கள் எல்லாம் அழித்திருவாங்க பட்டணத்தின் பட்டணத்தையே அழித்து போடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த ஸ்திரீ தன் பட்டணத்தை பாதுகாத்தாள் இந்த நாட்களிலும் நம்முடைய குடும்பத்தை இப்படி பாதுகாக்கும் படிக்கு இப்படிப்பட்ட கிளர்ச்சிகள் காரியங்களை பேசுகிறது ஏதோ புரிந்து கொள்ளாமல் சில காரியங்களை பேசலாம் சில நேரத்தில் வேண்டுமென்றே பேசி தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை கூட்டலாம் அது வந்து குடும்பத்திலையும் கூட இருக்குது ரெண்டு பார்ட்டியா மூணு பார்ட்டியா பிரிச்சிருவாங்க சிலர் இப்படிப்பட்ட பிரிவினை உண்டாக்க வேண்டுமானால் அதற்காக சில வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள் இதை நம்ம கேள்விப்படுகிறோம் அதே போல சபைக்குள் சமுதாயத்தில் பல சூழ்நிலைகளில் ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது தங்களுக்கென்று ஒரு ஆள் கூட்டம் சேர்ப்பது இல்லை தங்களுடைய கருத்துக்கள் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் தங்களுடைய தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆள் கூட்டத்தை சேர்ப்பது இப்படி கிளர்ச்சி செய்கிற வார்த்தைகள் எழும்பி வரும்போது தேவ பிள்ளைகளே நாம் அதற்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் மனசு வித்தியாசப்படுதா ஏதாவது பிள்ளைகளுடைய மனமாக இருக்கலாம் மருமக்களுடைய உள்ளமாக இருக்கலாம் மாமியாருடைய இருதயமாக இருக்கலாம் மாமனாரா இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் யாருடைய இருதயமாக இருக்கட்டும் இந்த குடும்ப உறவுகளுக்குள்ளாக எந்த இருதயம் ஒரு ஒரு மனதுக்கு விரோதமாக குடும்பத்தின் நன்மைக்கு விரோதமாக செயல்படுகிறது அல்லது அந்த குடும்பத்தை நடத்துகிற குடும்ப தலைவனுக்கு விரோதமாக செயல்படுகிறது அந்த தாவிதுக்கு விரோதமாக தான் அந்த மனுஷன் எழும்பினார் அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படும் போது இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒருவேளை வார்த்தைகள் உங்க காதுல கேக்காட்டாலும் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஓ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாகுது ஒரு சில நாட்களாகவே இந்த பிள்ளைகள் கொஞ்சம் இப்படி செய்யறாங்க இவங்க இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்று நீங்கள் பார்க்கும்போது அதை அசட்டையா நினைச்சிட கூடாது அதை சும்மா ஈஸியா விட்டுற கூடாது அதை சீரியஸா பார்க்கணும் ஓ இப்படி ஏன் இருக்குது எதனால சரி நம்ம ஏதாவது தப்பு இருக்குதா இல்லை நடத்துகிறவங்ககிட்ட ஏதாவது தவறு இருக்குதா அதை கொஞ்சம் பார்க்கணும் முதல்ல அதற்காக ஜாம் பண்ணுங்க முதல்ல எடுத்த உடனே ஆலோசனை சொல்லவோ திருத்தவோ போக வேண்டாம் ஃபஸ்ட் ஆண்டோடைய சமூகத்துல ஜாம் பண்ணணும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துல இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லை எங்க சபையில இப்படி ஒரு வித்தியாசமா இருக்குது அப்போ இது ஏன் ஆண்டவரே இது எதனால ஆண்டோட்ட கேட்கணும் அப்போ ஆண்டவர் சில நேரத்தில் வார்த்தைகளை தருவார் வசனத்தை உங்களுக்கு காண்பித்து தருவார் இல்லை என்றால் சில செயல்பாடுகளை உங்களுக்கு காண்பித்து தருவார் சில வார்த்தைகள் உங்கள் காதுல வரும் அப்போ நீங்க உண்மையான பாரத்தோடு ஜெபிக்கும் போது இந்த வார்த்தைகள் என்ன உங்களுக்கு அதை ஊர்ஜிதப்படுத்துதோ இல்லைன்னா சில நேரம் ஒன்றும் இல்லாம இருக்கலாம் அப்புறம் சரியாயிரும் எதுவானாலும் அதை கேட்ட உடனே இன்னொரு ஆள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படியே ஆண்டவ சமூகத்தில் வச்சு ஜெபிக்கணும் ஓ இப்படி இருக்குதா அப்ப இதற்காக நான் இனி என்ன பண்ண வேண்டும் என்ன செய்யணும் இந்த ஸ்திரீ எவ்வளோ புத்தி உள்ளவளாய் செயல்பட்டால் பாருங்க உடனடியாக தன் ஜனத்தினிடத்தில் பேசினால் நீங்க உங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட இல்லை உங்களுக்கு பேசலாம் என்கிறவர்கள்ட்ட அந்த காரியங்களை குறித்து சில விளக்கங்கள் கொடுக்கலாம் சொல்லிக் கொடுக்கலாம் அதனுடைய பின் விளைவை சொல்லி கொடுக்கலாம் அதனுடைய இனி என்ன நடக்கப் போகுது நாம் இப்படி செய்யக்கூடாது இது தேவனுக்கு பிரியமற்றது என்பதை வேத வசனம் மூலம் சொல்லி கொடுக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் தெளிவுபடுத்தலாம் தெளிவுபடுத்தும் போது எல்லாரும் ஒன்னா ஆயிடுவாங்க அப்போ இந்த தீமை வேற இருக்கப்படும் ஹலலூயா அன்றைக்கு இவள் புத்தியாய் பேசி அந்த சேவாவுடைய தலையை அவங்க போட்டு வெட்டி போட்டுட்டதுனால அந்த யோவாபும் அவன் ஜனங்களும் அந்த பட்டணத்தை அழிக்காமல் போய்விட்டார்கள் அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் குடும்பம் அழியாமல் இருக்க வேண்டுமானால் இல்லை ஒரு பிரிவினை ஒரு பிளவுகள் வராதிருக்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக செயல்பட வேண்டியதாக இருக்கிறது ஹலல்லூயா ஹலல்லூயா நம்முடைய சொந்த புத்தி கிடையவே கிடையாது நமக்கு எத்தனை அனுபவங்கள் இருக்கட்டும் சொந்த புத்தியினால் செய்ய முடியாது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நான் முதலே சொல்லிட்டேன் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உள்ள போராட்டம் அல்ல உடனே இப்படி செய்கிறவங்கள பார்த்து ஒரு மாதிரி முழிக்கிறதும் முறைக்கிறதும் வெறுக்கிறதும் ஏதோ பேசுறதும் இதெல்லாம் தேவனுடைய கிரியையை தடை பண்ணி போடும் நமக்கு வெற்றி உண்டாக போவதே கிடையாது என எனவே எப்போதும் பொறுமையாக ஆண்டவரிடத்துல கேட்டுவிட்டு இந்த கிளர்ச்சிக்கு விரோதமாக ஜெபிக்கணும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிற இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேச வைக்கிற பிசாசின் கிரியைகள் அவனுடைய தந்திரங்களுக்கு விரோதமாக ஜெபிக்கணும் அந்த இந்த பிசாசின் கிரியைக்கு அல்லது இந்த கிளர்ச்சிக்கு யார் கைகூலியாக யார் அந்த சாத்தானுடைய கரத்தின் ஆயுதமாக இருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் அவர்களை இதுலேருந்து பாதுகாத்து ஆண்டவரை அவர்களை அழைத்துவிடும் அவர்களை அப்படி பண்ணோம் இப்படி பண்ணும் அப்படி இல்லை அவர்களை இப்படிப்பட்ட ஒரு ஆயுதமாக செயல்படாமல் நீர் பாதுகாத்து உம்முடைய கரத்தின் ஆயுதமாக எடுத்துக்கொள்ளும் இந்த பிளவுகள் பிரிவினைகள் எதிர்ப்புகள் கிளர்ச்சிகளுக்கு இவங்க ஆளாக கூடாது என்று பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் சமூகத்துல இந்த யுத்தமெல்லாம் கத்தருடைய சமூகத்துலதான் இப்படி செய்யும் போது ஒருவேளை இன்னும் ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட அவர்கள் சிலர் பாதிக்கப்படலாம் சிலர்ந்த வார்த்தைகளை கேட்கிறதுனால அவர்களும் அந்த கிளர்ச்சி செய்வதற்கு உடன்படலாம் இப்படியெல்லாம் கேள்விப்படும் போது அந்த புத்தியுள்ள ஸ்திரீயை போல இந்த பட்டணத்து ஜனங்கள் இடத்துல அவ பேசின மாதிரி பொறுமையாய் காரியங்களை பேசணும் தேவனுக்காய் நிற்கும்படியாக தைரியப்படுத்தணும் குடும்ப ஒருமனதுக்காக நான் பிரயாசப்பட வேண்டும் ஹாலல்லூயா அப்படிப்பட்ட ஒரு தியாகம் பண்ணுகிற அவ்வளோ புத்தியாய் செயல்படுகிற ஒரு ஸ்திரீகளாக தான் தேவன் நம்மை குடும்பத்தில் வைத்திருக்கிறார் கத்தர் நம்மை குடும்பத்தில் வைத்திருக்கிற அந்த நோக்கம் நிறைவேறும் படிக்கு ஆண்டவர் கிட்ட அர்ப்பணிக்கணும் இப்படி எல்லாம் செய்யும்போது சில நேரத்திலே பெருமை வந்துவிடும் ஏனென்றால் நான் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தின் ஒரு மனதை பாதுகாக்கிறேன் இல்லை இந்த குடும்பத்துக்கு விரோதமான இந்த மாதிரி செயல்கள்லாம் வரும்போது நான் தான் அதெல்லாம் சரி பண்றேன் எனக்கு தான் அந்த கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார் அதெல்லாம் 운மதான் ஆனால் தாழ்மையோடு நடந்து கொள்ள கத்தர் விரும்புகிறார் அந்த புத்தி உள்ள ஸ்திரீக்கு பேர் சொல்லவே படல பாருங்க அந்த பகுதியில் அவ பேர் எத்தனையோ ஸ்திரீகளுடைய பெயர்கள் இந்த வேதாகமத்தில் எழுத இருக்கிறது ஆனால் இவ்வளோ புத்தியாய் அந்த பட்டணத்தையே பாதுகாத்த ஸ்திரீக்கு பேரு சொல்லப்படவே இல்லை நாம் ஒருவேளை நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நம்முடைய இந்த மேன்மையான செயல் மறைந்திருந்து செயல்படுகிறதா இருந்தா கூட அதை பற்றி கவலைப்படக்கூடாது நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறதே என்பதற்காக கத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அலல்லூய்யா அலல்லூய்யா இன்னொரு சம்பவம் படிக்கிறோம் ரெண்டு சாமியில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே அங்கே ஒரு சம்பவம் நாபால் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் அந்த நாபால் என்கிற மனுஷன் அந்த மனுஷன் இடத்துல தாவித சில ம சிலரை அனுப்புகிறார் சில வாலிபர்களை அனுப்பி அந்த நாபால் வந்து ரொம்ப ஒரு பெரிய பணக்காரன் ரொம்ப மந்தையெல்லாம் வச்சுருக்கிறான் அந்த ஆடுகள் மை கத்திரிக்கிற அந்த நாட்கள் அவனுக்கு அப்போ அது ரொம்ப வருமானம் வரக்கூடிய சந்தோஷமான நாட்கள் இந்த நாபால் அந்த கர்மேல் அந்த வனாந்தரங்களில் இருக்கும்போது இந்த தாவிதின் ஆட்கள் ரொம்ப பாதுகாவல அவங்களுக்கு இருந்தாங்க தாவிதுக்கு ஒரு நம்பிக்கை நான் இவனுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறேன் நான் கொஞ்சம் இந்த விசேஷமான நாளில் என் வாலிபர்களுக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடு கிடைக்கட்டும் என்று சொல்லி கேட்டு விடுகிறான் ஆனால் நாபால் ரொம்ப தாறுமாறாக பேசி விடுகிறான் தாவீதை தன் எஜமானை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் என்று தன் வேலைக்காரருக்கு முன்பாக தாவீதின் வாலிபர்களுக்கு முன்பாக ரொம்ப கேவலமாக பேசிடுறான் இதை கேள்விப்பட்ட தாவீது வெகுண்டு ரொம்ப கோபமாக எழுந்து இந்த நாபாலுக்கு சுவரில் நீர் விடும் நாய் வரைக்கும் இனி உயிரோட இருக்க போவதில்லை என்று பயங்கரமா பேசி அதற்கு விரோதமாய் போகிறான் அந்த நேரத்தில் அந்த நாபாலுடைய மனைவி அபிகாயல் எதிர்கொண்டு வருகிறாள் அவள் நிறைய தின்பண்டங்களோட கடந்து வருகிறா வந்து தாவிதின் பாதத்துல விழுந்து அவர் ரொம்ப அவர் ரொம்ப கெஞ்சி கெஞ்சி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்றா நீர் இதை அழிக்க வேண்டாம் அதுக்கு கொஞ்சம் ஆலோசனை எல்லாம் சொல்லுகிறா இவ்வளோலாம் சொல்லி இது பண்ண உடனே இந்த தாவிது ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறான் அந்த இரு ரெண்டு சாம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்துல அந்த பிற்பகுதியில இதோ உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான் சொல்லை கேட்டு முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் எப்படி ஒரு வார்த்தை பாருங்கள் ஒரு ஸ்திரீ ஒரு குணசாலியான நல்ல ஒரு ஸ்திரீ அந்த குடும்பத்துக்கு பாதுகாவலாக எழும்பின் என்ற ஸ்திரீ இந்த நாபாலுடைய இந்த துராகிருதமான செயலை இவள் கேள்விப்பட்ட உடனே எல்லாம் வேகமாக ஆயத்தம் பண்ணி அந்த தாவீதுக்கு எதிர்கொண்டு போய் தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறாள் ஹால லூயா ஹால லூயா இந்த நாட்களிலே ஒருவேளை உங்களுடைய உங்களுடைய வீட்டில் யாராவது உங்கள் புருஷனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் யாரோ ஒருவர் யாரோ ஒருத்தர் உங்கள் குடும்பத்தின் நபர்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியம் இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏதோ பேசுவதோ ஏதோ செய்வதோ எதோ பண்ணுவது இல்லை நன்மை பெற்று கொண்டவர்களுக்கு விரோதமான வார்த்தைகளை தீமையாய் பேசுகிற அந்த மாதிரிப்பட்ட பட்ட இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் நம் குடும்பத்துக்கு ஆபத்தை கொண்டு வரும் தீமை நன்மைக்கு தீமை செய்கிறவனுடைய வீட்டை விட்டு ஒரு நாள் சாபம் நீங்காது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப யாரிடத்திலாவது நன்மையை பெற்றுக்கொண்டோம் என்றால் ஏதோ ஒரு நிலைமையில தீமை செய்துவிடக்கூடாது கூடாது அந்த நாபால் ஒரு குடிக்கு அடிமைப்பட்டவனாய் போதைக்கு அடிமைப்பட்டவனாய் இருந்தான் அப்போ ஒருவேளை அந்த நிலைமையில அவன் பேசி இருக்கலாம் அப்படி பேசின வார்த்தை அவள் கேள்விப்பட்டோன் அவளுடைய உள்ளத்தில் பெரிய உணர்வு அவ சும்மா நி நிர்விசாரமா இருக்கல ஈவன் இந்த என் கணவர் தான் குட்டிகாரரா இருக்கிறாரு போதை கடுமையா இருக்கிறாரு எதோ பேசுவாரு அதனால இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை என்று அவள் விட்டுவிடவே இல்லை மிக கரிசனையாக ரொம்ப கவனமா ஐயோ இது இப்படி சொன்னது எவ்வளோ பெரிய தவறு எப்படி ஒரு பெரிய தவறை செய்து விட்டார் என்று எதிர்கொண்டு தாவிதை எதிர்கொண்டு ஓடி போகிறாள் தாவிதின் பாதத்துல விழுகிறாள் நிறைய வார்த்தைகளை பேசுகிறாள் கெஞ்சுகிறாள் மன்னிப்பு கேட்கிறாள் அதுக்கும் அதுக்கு மேல தாவீதுக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்லுகிறார் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டான் சரி இனி அழிக்கப் போவது இல்லை அப்பதான் சொல்றான் ஓ சொல்லை கேட்டு இப்படி செய்தேன் உன் சொல்லை கேட்டு இப்படி செய்தேன் எப்படி ஒரு ராஜா தன் பிரஜையுடைய சொல்லை கேட்டானா இன்னைக்கு நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவர் இயேசு இப்படிதான் உங்களை நம்மை எதிர்பார்க்கிறார் அவர் நம்முடைய அந்த பரிந்து பேசுதலான அந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறார் ஒரு பரிந்து பேசுகிற ஒரு வார்த்தை அது ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை உலக பிரகாரமாக சாதாரணமாக கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வீட்டில் வரும்போது அந்த வார்த்தைகளை பேசியவர்கள் தவறு செய்தவர்கள் ஒருவேளை ரொம்ப மன இருக்கத்தோட அப்படி இருக்கலாம் ஆனால் நம்முடைய மனம் அதில் உருகணும் நம்முடைய மனம் இறங்கணும் அந்த விஷயத்துல தாழ்மைப்படணும் உடனே சம்மந்தப்பட்டவர்கள் ஆண்டவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் இந்த இந்த பாவம் வந்துடக்கூடாது ஆண்டவரே எங்கள் வீட்டில் அதே போல சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட போய் ஐயோ தெரியாம பேசிட்டாரு மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லி மன்னிப்பு கேட்க நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் அவர் தானே பேசினாரு அவர் போய் கேட்கட்டும் அப்படி நாம இருக்க இப்படிப்பட்ட எந்த காரியங்கள் இது நாள் வரைக்கும் உங்க குடும்பத்தின் சார்பில் யாராவது பேசி இருக்கிறாங்களா சில நேரம் பிள்ளைகள் அப்படி செய்து விடுவார்கள் பிள்ளைகளுக்கு முற்காலத்தின் விஷயங்கள் தெரியாது அப்ப குடும்பத்தின் ஒருவேளை பெரியவர்கள் இருக்கலாம் சிறியவர்கள் இருக்கலாம் உங்களுடைய உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம் ஆனா பிள்ளைகள் திடீர்னு ஏதோ வார்த்தைகளை பேசிடுவாங்க ஊழியர்களுக்கு விரோதமா பேசிடுவாங்க எந்த வார்த்தைகளா இருக்கட்டும் அபிகாயிலை போல உடனடியாக புறப்பட்டு அவள் தாவீதின் பாதத்திலே விழுந்தது போல தாவீதின் குமாரனாகிய இயேசுவின் பாதத்திலே இப்படிப்பட்ட பாதகங்களை மன்னிக்கும் படிக்கு நாம் விழும்படி ஆயத்தமாக வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் அதற்கான வார்த்தைகள் நமக்கு வேண்டும் அது ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவருடைய கோபத்தை சாந்தி பண்ணுகிற வார்த்தைகள் மோஸ்டி சாந்தி இல்லையா ஆண்டோருடைய கோபத்தை அதுபோல ஆண்டவர் நம் குடும்பத்தின் மேல் கோபப்பட்டு ஏதாகிலும் செய்து விடாத படிக்கு அவர் ஏதோ தீர்மானங்களை எடுத்து அழிவுகளை வரவிடாத படிக்கு நம் குடும்பத்துக்காக அவர்கள் சார்பாக தேவனுடைய பாதத்தில் விழ வேண்டும் ஹலலூயா அப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு வேண்டும் என்று இடத்தில் எதிர்பார்க்கிறார் பெருமையான எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது நிர்விசாரமான எண்ணங்கள் வரவே கூடாது சிலர் வாயிலே அப்படியே சொல்லிவிடுவார்கள் எனக்கென்ன எனக்கென்ன என்று சொல்லிவிடுவார்கள் எனக்கென்ன இல்லை நாமும் அதே குடும்பத்தில் உள்ள நபர்கள் தானே அந்த குடும்பத்துல தானே இருக்கிறோம் அப்போ அவருக்கு வருகிற அழிவு இல்ல அவளுக்கு வருகிற அழிவு அங்கே வருகிற தண்டனை நமக்கும் சேர்த்து தானே நாமும் அனுபவிக்க வேண்டிய நிலைமையில் தானே இருக்கிறோம் எனவே அந்த காரியங்கள் காதில் வந்த உடனே அவைகளை பார்க்கும்போது உடனடியாக ஆண்டவர் சமூகத்தில் விழ வேண்டும் மட்டுமல்ல மனுஷர்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்படும் போது அந்த நல்ல வார்த்தைகள் தாழ்மையுள்ள அமைதலான பொறுமையுள்ள எவ்வளோ தாழ்த்தணுமோ அவ்வளோ தாழ்த்தணும் ஏனென்றால் குற்றம் நம் பக்கத்தில் இருக்கிறது ஹல குற்றம் பேசினவங்க பக்கம் மட்டும் இல்லை அவங்க பக்கம் அவங்க தானே பேசுனாங்க அவங்க தானே செய்தாங்க என்று நாம் விலகி இருக்கவே முடியாது நாமும் அந்த குடும்பத்தில் இருப்பதினால் அதை நம நம்முடையது என்று ஏற்றுக்கொள்ளணும் தானியலுடைய ஜபம் அப்படித்தானே நாங்கள் பாவம் செய்தோம் அவர் என்ன பாவம் செய்தார் ஆனா நாங்கள் என்று கேட்டார் நெகேமி அப்படி கேட்டார் தேவ பிள்ளைகள் அப்படிதான் தான் கேட்டார்கள் அப்போ நாமும் அதை தான் கேட்க வேண்டும் மட்டுமல்ல சம்பந்தப்பட்டவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு வெட்கப்படவே கூடாது வெட்கப்படவே கூடாது ஏனென்றால் நமக்கு அது பெரிய பாதுகாவல் ஹாலலூயா ஹாலூயா எனவே இப்படிப்பட்ட நல்ல ஏற்ற நேரத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை தேவன் நமக்கு தருவாராக அடுத்ததாக யுத்தம் செய்ய தைரியப்படுத்தும் வார்த்தை யுத்தம் செய்ய தைரியப்படுத்தும் வார்த்தை இதை நான் தெபோரால் வாழ்க்கையிலிருந்து சொல்ல விரும்புகிறேன் அன்று மக்கள் எல்லாம் இஸ்ரோவேல் மக்கள் கானானிய கானானின் ராஜாவாகிய அந்த யாபீனுடைய சேனாபதி சிசராவுடைய அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இருபது வருஷ காலமும் அவன் கொடுமையாய் ஒடுக்குகிறான் அந்த கொடுமையான ஒடுக்குதலுக்குள்ளாக ஒடுக்குதலுக்குள்ளாக அவர்கள் இருக்கும்போது தேவன் அவர்களுக்காக இரக்கம் செய்ய விரும்புகிறார் அப்போது அங்கே நியாயம் விசாரித்து கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசியான தெபோராளோட கூட கத்து பேசுகிறார் அந்த தெபோராள் அந்த பாராக்கை அழைத்து அனுப்புகிறாள் பாராக்கு வந்த உடனே நிறைய காரியத்தை சொல்லி அவளை நல்லா தைரியப்படுத்துறார் ஆண்டவர் ஒன்னை அனுப்பவில்லையா ஆண்டவர் அவனை அந்த சிசராவையும் அவன் ஆட்களையும் இழுத்து கொண்டு வந்து உன்கிட்ட அடி உன் பாதத்தில் போடும்படிக்கு கத்தர் விரும்புகிறார் அதற்காக நீ யுத்தம் செய்யும்படி ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் ஆனால் அந்த சூழ்நிலையிலே பாராக்குக்கு ரொம்ப பயமாக இருந்தது அவன் சொல்கிறான் நீ வந்தால் நான் போகல நான் தனியாக போக மாட்டேன் சரி நான் வர்றேன் ஆனால் நான் வரும்போது அந்த யுத்தத்தில் ஜெயத்தின் மேன்மை உனக்கு இல்லை ஒரு ஸ்திரீக்கு தான் கிடைக்க போகுது நிச்சயமா அது போல அந்த யாகேலுக்கு தான் அந்த சிசராவை கொன்ற அந்த மகிமை கிடைத்தது மேன்மை கிடைத்தது அப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது பாராக்கும் அவனுடைய படைகளை எல்லாம் கூட்டி கொண்டு அவனும் புறப்படுகிறான் சிசராவும் அவனுடைய படைகளோடு கூட வாரான் இந்த நேரத்தில் வந்து நல்ல யுத்தம் நடந்தது யுத்தத்தில் அந்த யுத்தத்தின் மும்முரத்தில் சிசரா தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போறான் அப்படி போய் தான் யாகையுடைய மடங்கி விழுந்தான் செத்து போனான் ஹால அப்படி ஒரு முடிவு அந்த சிசராவுக்கு வந்தது ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தை செய்யும்படியான தைரியம் பாராக்குக்கு இந்த தெபோரால் மூலம் கிடைத்தது அதை அவன் ஏற்றுக்கொண்டான் அப்ப இன்றைக்கும் யுத்தம் செய்ய வேண்டிய யுத்த களத்தில் இருக்கிறோம் மறுபடியும் சொல்லுகிறேன் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல இந்த பிசாசின் ஆவிகளோடு தான் நமக்கு போராட்டங்கள் உண்டு அதற்காக முழங்கால் யுத்தம் நம்ம கையில பட்டயத்தை எடுத்தோ வேற எதை எடுத்தோ வாயில எதை எதையோ பேசியோ யுத்தம் பண்ணுவது அல்ல தேவனுடைய பாதத்தில் முழங்கால் நின்று யுத்தம் பண்ண கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அன்றைக்கு அந்த யுத்தம் பண்ண வேண்டிய பாராக்கை பலப்படுத்தின தைரியப்படுத்தின வார்த்தை இந்த தெபோராளுக்குள்ளாக இருந்தது அவள் அந்த வார்த்தையை சொன்னார் இரு இருபது வருஷ காலம் இருந்த அடிமைத்தனம் அதற்கு இடையில எந்த கா மீட்புமே இல்லை ஆனால் இவள் தேவன் நடத்துதல் படியாக யுத்தம் செய்ய வேண்டிய பாராக்கை தைரியப்படுத்தினாள் யுத்தம் செய்ய வேண்டிய பாராக்குகள் இந்த நாட்களில் நமக்குள்ளாக அநேகர் இருக்கிறார்கள் காலங்கள் அநேகம் ஆகிவிட்டது ஒன்றுமே தெரியவில்லை பல அடிமைத்தனத்துக்குள் பலர் கிடக்கிறார்கள் இந்த அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறவர்களை மீட்கும் படிக்கு சிலரை தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார் அதான் பாராக்குகள் என்று சொல்லும் போது ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் யாராகவும் இருக்கலாம் ஆனால் இவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தைரிய உள்ள வார்த்தைகளை சொல்லுவதற்கான யுத்தம் செய்வதற்கான திடனை கொடுப்பதற்கான தெபோராக்கள் எழும்ப வேண்டும் ஹலலூயா ஹலலூயா தெபோராலையா நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்று சொல்லுகிறார் அப்போ வார்த்தை உங்களிடத்தில் இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் அந்த சொல்லக்கூடிய வார்த்தை ஒருத்தர் யுத்தம் செய்யணும் நீங்க போய் யுத்தம் செய்யணும் ஆண்டும் சொல்லல ஆனா உங்ககிட்ட ஆண்டவர் வார்த்தையை வச்சிருக்கிறார் யார் யாரை யுத்தத்துக்காக வச்சிருக்கிறார் என்பது அந்த தெபோராளுக்கு தான் ஆண்டவர் காட்டி கொடுத்தார் இன்னைக்கு யார் நீங்கள் தெபோராள் யாருக்குள்ளாக தேவன் அந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார் ஆண்டவரோடு கூட இருக்கணும் இந்த தெபோராள் ஒரு தீர்க்கதரிசி அவள் நியாயாதிபதி ஒரு நல்ல குடும்ப பெண் அல்ல பிதோத்தின் மனைவி அவர் நல்ல ஒரு குடும்ப பெண் ஆனா நியாயாதிபதியாக இருந்தா திர்கதர்சியா இருந்தா சும்மா இல்லை இன்னைக்கு உங்களில் சிலரை தேவன் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அபிஷேகத்தோடு கூட வைத்திருக்கிறார் பாராக்குகளை எழும்பு எழுப்புகிற அபிஷேகத்தை கத்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார் ஒருவேளை நீங்க யுத்தம் செய்ய முடியாது அந்த பலன் உங்களுக்கு இல்லை அந்த அழைப்பு உங்களுக்கு இல்லை ஆனா யுத்தம் செய்யக்கூடிய பாராக்குகளை தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக இருக்கிறது ஹாலல்லூயா சில நேரங்கள் ஆண்டவர் சில வார்த்தைகளை உங்களுக்கு தர்றார் நீங்கள் ரொம்ப பழக்கம் இல்லாத சம்மந்தம் இல்லாதவர்களாக அவங்க இருப்பாங்க ஒருவேளை இந்த சபைக்குள்ளே இருக்கலாம் உங்க வீட்டில் ஒருவேளை உங்களோட இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு சில நேரத்தில் யாரை குறித்தோ ஒரு எண்ணத்தை தருவார் இன்னாரை இப்படிப்பட்ட காரியத்துக்காக தேவன் பயன்படுத்துகிறார் என்பதை தேவன் அவருடைய வழியில் உங்களுக்குள்ளே தருவார் அவருடைய வே ஆஃப் டாக்கிங் அவருடைய வார்த்தையிலே உங்களுக்குள்ளே வச்சிருவார் சில நேரம் சில வேத பகுதியை வாசிக்கும் போது சிலருடைய எண்ணம் உங்க மனத்திரையில வரும் சில முகம் உங்க மனசுக்குள்ள வரும் ராத்திரி தூக்கத்துல அப்படி ஒரு ஒரு முளிப்பு வரும்போது அந்த ஃபேஸ் அப்படி உங்களுக்கு முன்னால வந்து நிற்கும் ஒரு சம்பவம் உங்களுக்கு முன்னால வந்து நிற்கும் அப்போ கத்தர் உங்களிடத்துல காட்டுகிறார் இதுதான் பாராக் யுத்தத்தை ஜெயிக்க வேண்டிய பாராக் இவன்தான் இவள்தான் இவளுக்கான வார்த்தை நீ சொல்லி தைரியப்படுத்து கத்துடைய ஊழியத்துக்காக எழும்ப வேண்டிய பிள்ளைகள் ஊழியத்தை குறித்த அழைப்பு இருக்குது தெரிந்து கொள்ளுதல் இருக்குது நல்லா தெரியுது ஆனா உறுதிப்படுத்தலுக்காக காத்திருக்கிறார்கள் எனக்கு இந்த வார்த் எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குது இந்த காரியத்தை செய்யணும்னு ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் ஆனா எப்படி 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 செய்வது என்று எண்ணத்தோட இருக்கிறாங்க இல்லையா அந்த உள்ளங்களுக்கு வார்த்தையை கொடுக்கும்படி கத்தர் உங்களுக்குள்ளாய் வார்த்தையை வைத்திருக்கிறார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா சில நேரத்துல சொல்லும்படி அவங்களுக்கு ஏவுதல் தரும்போது அவர்களிடத்துல எப்படி பேச வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க வார்த்தையை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே ஆனால் நான் எப்படி இந்த வார்த்தையை கொடுக்கணும் எப்படி இந்த பாராக்கை சிசராவுக்கு விரோதமா எழுந்து யுத்தம் செய்யும் படிக்கு நான் தைரியப்படுத்தணும்ப்பா என்ன வார்த்தை கொடுக்கணும் ஆண்டவர் சொல்ற வார்த்தைய அப்படியே சொல்லுங்க சில நேரத்துல நல்ல ஒரு நம்ம சில நேரத்தில் சிலர்கிட்ட சொல்லும்போது ஒரு தீர்க்கதரிசி சொன்னது போல டைரக்டா வார்த்தையை சொல்லிடலாம் ஆனால் கர்த்தர் நடத்தாவிட்டால் குழப்பமாயிரும் அதை மட்டும் எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க மனசுல தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா ஆண்டவர் சில தீர்க்க தரிசிகளை பத்தி சொல்றாரு அவங்களுக்கு வந்து மனசுல தோன்றதெல்லாம் சொல்றாங்க எங்கேயோ பாக்குறதெல்லாம் சொல்றாங்க சொப்பனம் சொப்பனோன்னு சொல்லி சொல்றாங்க தரிசனம் தரிசனம்னு சொல்றாங்க அப்படி ஆண்டவர் வச்சிருவாரு அப்படி பொய் தீர்க்க தரிசனமும் கள்ள தீர்க்க தரிசனமும் அல்ல உண்மையாக இந்த தெபோராளை போல பாராக்குகளை எழுப்பும் படிக்கும் அதை மட்டும் நல்லா நினைச்சுக்கோங்க ஒரு வார்த்தை நாம் ஒருவருக்கு கொடுக்குறோம் என்றால் கர்த்தர் தந்த வார்த்தையாக இருக்க வேண்டும் அது தந்த வார்த்தையானால் அந்த பாராக் கத்தருக்காக எழும்புவார்கள் ஹலலூயா ஹலலூயா நிச்சயமா ஒரு சோர்வு வராது ஒரு அழிவு வராது ஒரு கஷ்டம் வராது எழும்புவாங்க ஆண்டவர் எப்படி இப்படி எப்படி அந்த தபோரால் மூலம் வார்த்தையை கொடுத்தாங்க கொடுத்தார் என்பதை பிறகு வாசித்து பாருங்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவர் எழுந்து படைகளோடு கூட அவரும் புறப்பட்டு கொஞ்சம் மனுஷரோடு கூட போனார் ஜெயம் கிடைத்தது ஹாலல்லூயா அந்நாட்களின் அடிமைத்தனம் நீங்கினது இன்றும் அடிமைப்பட்டிருக்கிற மக்களை விடுவிக்கிறவர்கள் நமக்குள்ளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கான வார்த்தைகளை கத்தர் உங்கள் வாயிலும் என் வாயிலும் வைத்திருக்கிறார் நாம் அதை சொல்லும்போது அவர்கள் தைரியத்தோடு கத்தருக்காக எழும்புவார்கள் ஹாலல்லூயா ஹாலல்லூயா சில காரியங்களை செய்வதற்கான உள்ளத்தின் ஏவுதல் இருக்கும் அப்படிப்பட்ட பாராக்குகள் நமக்குள்ளாக இருப்பார்கள் கத்தருடைய ஊழியத்தை எங்கே செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற உந்துதல் இருக்கும் இதுபோல பல விஷயங்கள் மனசுல இருக்கும் ஒரு ஊழிய ஊழிய பகுதியில் ஈடுபடுவது குறித்தா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி நியமிக்கப்பட்ட பாராக்குகளுக்கு நல்ல சரியான வார்த்தைகளை ஏற்ற நேரத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய தெபோராளாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார் ஹாலல்லோயா ஹாலல்லோயா சாதாரணமாகவும் உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற தாய் அப்போ நீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட சாதாரணமாக பேசும்போதும் அவர்களை குறித்து உங்களுக்குள் இருக்கிற தெய்வீக தரிசனங்கள் என்ன அந்த தரிசனத்தை அப்படியே சொல்லிட முடியாது உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்லுவேன் என்றால் நான் என்னை நான் ஊழியம் இப்போ ஊழியம் செய்கிறேன் ஆனால் நான் பிறந்து ஒன்றரை வயசுக்கு முன்னாடியே என்னை என்று அர்ப்பணித்தார்களாம் என்னுடைய பெற்றோர் ஆனால் என்னிடத்தில் நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கும் அர்ப்பணித்து அதில் நல்ல ஸ்டடி ஆகிற வரைக்கும் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை ஊழியத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் அதை எப்படி வைத்திருந்தாங்க என்று தெரியவில்லை என்கிட்ட சொன்னதே கிடையாது ஆனால் நான் ஆண்டவரோட ஊழியத்துக்கு வருவதை கத்தடி ஆவியானோர் பேசும்போது நான் ரொம்ப போராடி கொண்டே இருப்பேன் ஏற்ற நே நேரத்தில் அர்ப்பணித்தேன் கத்துற இந்த ஊழியத்தில் கொண்டு வந்து பயன்படுத்துகிறார் அப்போ இந்த ஊழிய அழைப்பாக இருக்கலாம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் உள்ளுக்குள்ள இருக்குது பிள்ளைகளுக்குள்ளேயும் கத்துறது கொடுப்பார் அது ஏன் சொன்னேன் என்றால் அந்த ஊழிய அழைப்பை குறித்து சொல்லாவிட்டாலும் அந்த ஊழியத்தின் மேன்மையை சொல்லி கொடுப்பது கத்திற்காக ஊழியம் செய்வதை சொல்லி கொடுப்பது அந்த ஏற்றது போல நம்முடைய படிப்பின் பாதையை நமக்கு அழகாக அமைத்து கொடுப்பது அது பெற்றோருடைய ஒரு மிக முக்கியமான விஷயம் பிள்ளைகளுடைய பிள்ளைகள்டயங்கள் ஏதேதோ இருக்கும் நான் நல்லா டீச்சர் ஆகணும் நான் ஒரு நல்ல க கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் இல்லை ஏதாவது தரிசனங்கள் இருதயங்களில் இருக்கலாம் ஆனால் என்னுடைய இருதயத்தில் அப்படி தான் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருதயத்தில் இருந்தாலும் அதை தட்டி பேசவே மாட்டாங்க அப்படிலாம் வேண்டாம் உனக்கு அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவர்கள் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஆனால் அவங்க கொடுக்குற ஆலோசனையெல்லாம் அதை நான் ரொம்ப பிந்திதான் புரிய முடிந்தது அந்த ஊழியத்துக்கான கத்தருடைய ஊழியத்தை செய்வதற்கான ஒரு ஆதரவிலே வளர்த்தார்கள் அதற்கேற்றபடி அந்த வீட்டில் பேசப்படுகிற காரியங்கள் ஏன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரணும்னா இன்னைக்கு நம்ம ஊழியர்களை பற்றி குறை சொல்லக்கூடாது ஊழியத்தை பற்றி தவறாக பேசக்கூடாது குறைவாக பேசக்கூடாது உண்மையாகவே அங்கே ஏதாவது கொஞ்சம் விரும்பத்தகாத நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தாலும் அவைகளை சொல்லக்கூடாது அதில் ஜாக்கிரதையாக இருப்பாங்க அப்போ பெற்றோராகிய தாயாகிய நீங்கள் பாட்டியாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளை குறித்து கத்தர் உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிற ஆசைகள் இருக்கும் முக்கியமாக தாய் உங்கள் உள்ளத்தில் உங்கள் பிள்ளையை குறித்து உங்களுக்கு சில காரியங்கள் பேசியிருப்பார் அது உங்களுக்கு கூட சில நேரம் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் இப்படி வேண்டாம் ஆண்டவரை என் பிள்ளை இப்படி வைங்க ஆண்டவரை அப்படிலாம் கூட நீங்கள் ஜெபிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ஆண்டோடைய சித்தத்துக்கு அர்ப்பணிங்க இயேசு அப்படி தானே கேட்டார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது கடைசியாக ஜெபிக்கும்போது கேட்டார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடாததாகில் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்தார் அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் நம் உள்ளத்தில் ஒரு ஆசை வருகிறது நம் விருப்பத்தை தெரிவிப்பது தவறல்ல ஆனா உம்முடைய சித்தமே ஆகட்டும் ஆண்டவரே உங்க சித்தத்தை சித்தத்திற்கு ஏற்றபடி என் இருதயத்தை மாற்றிவிடும் ஏனென்றால் தேவனே விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள் உண்டு பண்ணுகிறவர் அவர் அவருக்கு விருப்பத்தை நம்ம விருப்பமா நம் பிள்ளைகளின் விருப்பமாக மாற்றிவிட்டார் என்றால் எவ்வளவு ஒரு சந்தோஷமும் மகிமையுமா இருக்கும் லோய்யா அப்போ நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர்களுக்குள்ளாய் கத்தர் என்ன வைத்திருக்கிறார் அந்த என்ன பாராக் என் பிள்ளை எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறாள் அந்த பாராக் ஒரு யுத்தம் செய்து ஜெயம் எடுக்கணும் அடிமைத்தனத்தில் இருக்கும் தேவ ஜனத்தை விடுவிக்க வேண்டும் அப்போ என் பிள்ளை ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் ஒருவேளை கத்துடைய ஊழியத்தின் காரியமாக ஊழியத்திற்கு இல்லாவிட்டாலும் உலகத்திலே அவர்களை என்ன ஒரு மேன்மைக்கு நேராய் கத்தர் வைத்திருக்கிறார் கட்டாயமா நமக்கு தேவன் தந்த பிள்ளைகளை தாழ்ந்து போக குறைந்து போக வெறுமையாய் போக கத்தர் விடவே மாட்டார் ஒரு பிள்ளையும் ஆட ஒரு வேஸ்டா உங்களுக்கு தரவே இல்லை பிரயோஜனமாக தான் உலகத்தில் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள தேவநாமத்துக்கு மகிமையான பாத்திரமாய் வாழதான் உங்கள் கரங்களில் பிள்ளைகளை கத்த தந்திருக்கிறார் அப்போ அந்த பிள்ளைகளை குறித்து அவர்கள் அவர்களுக்குள் அந்த பாராக்கின் அனுபவம் என்ன இருக்கிறது இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் கேட்கட்டா இன்னையிலேருந்து கேளுங்க எனக்கு ரெண்டு பிள்ளையை தந்திருக்கிறீ ரெண்டவரை எனக்கு ரெண்டு மூன்று பிள்ளைகளை தந்திருக்கு இல்லை ஒரு பிள்ளையை தந்திருக்கிறீ இதுக்குள்ள அந்த பாராக்குக்குள்ள இருந்தது போன்ற விஷயம் என்ன இருக்குதுப்பா நான் ஒரு தெபோராலா அவங்க சமூகத்தில் என்னன்னு கேட்குறேன் என்னால என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்போ என்ன நீங்க என் பிள்ளைக்குள்ளே வச்சுருக்கிறீங்க அதை உறுதிப்படுத்தி வளர்க்க கிருபத்தாங்க அது செடியை நட்டுட்டோன்னா அதுக்கு தண்ணி ஊற்றுறோம் உரம் போடுறோம் காஞ்சி போன பழுத்து போன இலை ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுறோம் ஏற்ற நேரத்தில் அதனுடைய கொப்புகள் இவைகளெல்லாம் வெட்டி நல்லா ஷேப் பண்ணுறோம் என்னென்னவோ பண்றோமே அப்போ நம்ம பிள்ளைகளிடத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடத்துல இல்ல உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் வேறு யாரை குறித்தோ தேவன் பாரத்தை தரலாம் அவர்களை குறித்து ஜெபிக்கும் போதும் இப்படியே கேட்கணும் அவர்களுக்குள்ளாக நீர் என்ன வைத்திருக்கிறீரப்பா அதற்கு என்னை ஒரு தெபோராளாக பயன்படுத்தும் ஏற்ற நேரத்து வார்த்தைகள் ஏற்ற நேரத்து வார்த்தைகள் அவர்கள் சில நேரங்களிலே வெளியே எல்லாம் போயிட்டு வரும்போது பிள்ளைகள் வரும்போது கொஞ்சம் வித்தியாசமான எண்ணங்களோட வருவாங்க உடனே அவர்களுடைய முகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வித்தியாசமா நம்ம என்ன செய்யக்கூடாது ரியாக்ட் பண்ணக்கூடாது அதற்கேற்ற அவங்க கோபமா வர்ற மாதிரி நாமும் கோபத்துல இருக்கக்கூடாது என்ன மோஞ்ச தூக்கிட்டு வர என்ன இப்படி வர எப்போ தான் வருவியா அப்படி இருக்கக்கூடாது நாமும் அப்படி இருக்க கூடாது பிள்ளைகளையும் அப்படி இருந்தாலும் அப்படி ஒரு சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை இது பண்ணணும் சில நேரத்துல ஒரு நல்ல உற்சாகப்படுத்துகிற மாதிரி சின்ன குழந்தைகள்லாம் ஒரு பாட்டு பாடுனா கூட போதும் உடனே அவங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் எந்த பிள்ளையை எப்படி ஒரு தெபோராளாக அந்த பாராக்குக்கு உள்ளாக இருந்த அந்த ஜெயிக்க கூடிய ஒரு அபிஷேகம் ஜெயிக்க கூடிய ஒரு அழைப்பு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும் படிக்கான ஒரு அழைப்பு உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிறது அதை வெளியே கொண்டு வரும் படிக்கு அதற்கான பிரயோஜனம் உள்ள ஏற்ற நேரத்து வார்த்தைகளை சொல்ல கத்தர் உங்களை தெபோராளாக வைத்திருக்கிறார் ஹலலூயா 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 அந்த கிருபைகளை கத்தர் அதிகமாய் நமக்கு தருவாராக அடுத்ததாக சுகம் பெறும்படி வழிகாட்டுகிற வார்த்தை நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரத்திலே நாகமான் என்று ஒரு மனுஷன் இருந்தான் சீரிய படையினுடைய தளபதியாக இருந்தவன் அவன் ஒரு தளபதியாக இருக்கிறான் ஆனால் அவன் சரீரம் முழுவதும் குஷ்டரோகமாக இருக்கிறது இவனுக்கு ஒரு இவனுடைய மனைவிக்கு ஒரு வேலைக்கார பெண் ஒரு சின்ன பிள்ளை இருந்தாள் சிறு பெண் இருந்தாள் அவள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து அந்த சமாரியாவில் இருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவள் இவ இங்கே வேலைக்காரியா இருக்கிறா இவ ஒரு ஏற்ற நேரத்து வார்த்தை சொல்லுகிறா பாருங்க அழகான ஒரு வார்த்தை அந்த ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசன வசனத்தில் இந்த வார்த்தையை படிக்கிறோம் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் விடுவார் எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை ரொம்ப ஒரு அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு ஏற்ற நேரத்து வார்த்தை அந்த சின்ன பெண்ணிடத்திலிருந்து வருகிறது சிறு பெண்ணிடத்திலிருந்து சிறு பெண்ணின் வாயிலிருந்து மிகப்பெரிய ஒரு ஏற்ற நேரத்து வார்த்தை ஹாலூயா நிச்சயமாகவே வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானந்தான் இந்த வார்த்தை ஏனென்றால் அந்த குடும்பம் வெளியே பார்க்கும்போது அவர்கள் ஒரு மேன்மை பொருந்தியவர்களாக ஒரு படைத்தளபதி ஒரு படைத்தளபதியின் மனைவி என்கும்போது ஒரு பெரிய மேன்மைதான் ஆனால் வீட்டிற்குள்ளாக குஷ்டம் அந்த சரீரத்தை பார்க்க முடியாத குஷ்டம் வேதனை தாங்க முடியாது அந்த குஷ்டரோகம் எவ்வளவு ஒரு பயங்கரம் ஆனால் இந்த ஒரு பரிதாப நிலைமையில் இருந்த இந்த குடும்பத்துக்கு ஒரு சுகம் பெறுவதற்கான ஏற்ற நேரத்து வார்த்தையை இந்த பெண் கொடுத்தாழலூயா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஏற்ற நேரத்து வார்த்தைகள் எத்தனை பேருக்கு தேவையா இருக்கிறது நம்முடைய தேசமே இந்த நாட்களிலே வியாதி 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 நோய் நோய் என்று மிகவும் நோய்க்கு அடிமைப்பட்டு போய் விட்டார்கள் உள்ளே போ வெளியே பார்க்கும்போது பெரிய ஒரு மதிப்பு இருக்கலாம் பெரிய ஒரு இது மரியாதை இருக்கலாம் உள்ளுக்குள்ளோ இந்த குஷ்டரோகியை போன்ற ஒரு வாழ்க்கை சரீரத்துக்குள்ளாய் பலவிதமான வியாதிகள் பலவீனங்கள் கஷ்டங்கள் இவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு தான் எல்லா அநேகர் அப்படிதான் நடமாடுகிறார்கள் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை அப்பப்போ பலவீனங்கள் எப்பப்போ இருக்குதோ பரிசு தாவி பெற்றவர்கள் பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கும் போது அந்த ஆவியின் பெலன் அத்துமாவியிலே பலன் செய்வது மட்டுமல்ல சரீரத்துக்குள்ளாகவும் பலன் செய்கிறது ஹாலலோயா நம்முடைய ரகசியம் அதுதான் பலவீனமாக இருக்கிறது பலவீனம் எல்லாருக்கும் தான் இருக்குது வியாதிகள் அநேகருக்கு வருகிறது ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கிரெடிட் ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் இதுதான் நன்மை பரிசு தாவிக்குள்ளாக நிரம்பி ஜெபிக்கும் போது பரிசு தாவியின் பலன் நம்மை நிரப்புகிறது ஹாலலூயா பலவீனங்கள் மாறி போகிறது கட்டுகள் அகன்று போகிறது இப்படிப்பட்ட நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நாம் இவர்களுக்கெல்லாம் எதுக்கு இதை சொல்லணும் தானே ஓடுறாங்க ஓடட்டும் என்று நினைப்பதற்கு அல்ல இந்த அந்நிய தேசத்தில் அடிமையாக வந்த இந்த சிறு பெண் கூட ஆண்டவரை சொல்ல மறந்து போகவில்லை ஹால லூயா இந்த குஷ்டரோகியான இந்த பெரிய மேன்மை பெற்றவனுக்கு வழிகாட்டி சுகம் உண்டாகும்படி சொல்லிட்டான் சொன்ன உடனே அவர் போனாரு முதல்ல கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தாலும் அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து பெரிய சுகத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தான் ஹலல்லூயா ஹலல்லூயா இந்த பிள்ளைக்குள்ளாக இந்த காரியத்தை சொல்றதுக்கு நிச்சயமா ஒரு மனதுருக்கம் இன்னைக்கு சுகத்தை கொடுக்கிற இந்த வார்த்தையை எசுவை பற்றிய வார்த்தையை சொல்லி இல்லை யேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிற சுகத்தை மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும் என்றால் நமக்குள்ளாக மனதுக்கம் இருக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் தானே நல்லா செலவு பண்ணட்டும் இல்ல இப்படி இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல எப்படி இருந்துட்டு போட்டோம் இப்படி ஒரு கடினத்தன்மை நமக்கு இல்லாத படிக்கு அவங்க தான் யேசு கிட்ட வரல எசப்பா கிட்ட வந்தா சுகம் கொடுப்பாரு தான் வரலையே இப்படி நம் மனதில் நினைக்காதபடி அந்த சூழ்நிலையை குறித்து அந்த மனிதரை குறித்து ஒரு மனதுருக்கம் இவளுக்குள்ளாக வந்ததுனால தான் கொடுக்க முடிஞ்சது ஹால இன்றும் விபத்தில் காயப்பட்டவர்கள் பலவிதமான சரீரத்தின் உள் அவயவங்களிலே பயங்கரமான வியாதி உள்ளவர்கள் கொடுமையான கேன்சர் போன்ற வியாதியில் அகப்பட்டு எத்தனையோ பேர் வேதனையோடு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருக்கும்போது அன்பான தேவ பிள்ளைகளே நம்மை தேவன் அவருடைய பிள்ளைகளாக பல இடங்களிலே வைத்திருக்கிறார் இந்த நற்செய்தியை இந்த சுகத்திற்கான நற்செய்தியை நல் வார்த்தையை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா நாம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு இருக்கிற சில கஷ்டங்களை பாக்குறோம் சில நேரத்துல சில வார்த்தைகளை சொல்ல நமக்கு நம்ம நினைச்சுக்கோ இந்த வார்த்தையை சொல்ல நான் தகுதி கிடையாது ஏசு சுகமாக்குகிறார் இல்ல அந்த ஸ்திரீ அந்த சின்ன பிள்ளை அப்படி நினைச்சிருக்கலாம் சமாரியாவில் தீர்க்கதரிசி இருக்கிறார் அவர் சுகம் தருவார் அப்படி சொல்ல நான் இப்ப தகுதி கிடையாது ஏன் தகுதி இல்லைன்னா நானே அடிமையெல்லாம் இருக்கிறேன் நானே இவ்வளவு வேதனைக்குள்ள இருக்கிறேனே அன்னிய தேசத்துல இருக்கிறேனே அப்ப என்னையே ஒருவேளை ஏன் இப்போ உன்னையே பாதுகாத்து ஓன் தேசத்துல வைக்க முடியாதான்னு என்னை கேட்டுருவாங்களோ அப்படி அவன் நினைக்கல தன்னை மட்டுப்படுத்தவில்லை அவளுக்குள்ளாக இருந்த மனதுருக்கம் அந்த தேவ அன்பு அப்படியே அவளுக்குள்ள வந்து எப்படியாவது இந்த மனுஷனுக்கு ஒரு சுகம் கிடைச்சிடாதா எப்படியாவது எங்கள் எஜமாட்டி அம்மா சந்தோஷமா இருக்க மாட்டாங்களா இந்த மனுஷன் எப்படியாவது நல்ல ஒரு சுகத்தோட ஒரு பெரிய மனுஷனா வாழ மாட்டாரா எவ்வளோ வேதனைப்படுகிறார் அந்த வீட்டுக்குள்ள வேலைக்காரியாக இருந்த அந்த பிள்ளைக்கு இந்த காரியம் எல்லாம் நல்லா தெரிந்திருக்கும் இந்த மனதுருக்கம் அவளை இப்படிப்பட்ட வார்த்தையை நற்செய்தியை சொல்ல ஊக்குவித்தது ஹால இன்றைக்கு மனதுருக்கம் இருந்தால் மட்டுமே இயேசுவின் சுகத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க முடியும் இயேசுவின் சுகத்தை குறித்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் அது அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் சொல்லுகிற வார்த்தை ஒருவேளை பஸ் ஸ்டாப்ல இருக்கலாம் பஸ்ஸுக்குள்ளேயா இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்லையா இருக்கலாம் அதில் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கதா இருக்கலாம் வீட்டிலையா இருக்கலாம் செலவு பண்ண காசு இல்லாதபடி எவ்வளவோ வேதனைக்குள் இருக்கிறார்களே எத்தனை பேர் வீட்டோடு முடங்கி கிடக்கிறார்கள் நாமும் அப்படி கிடக்க வேண்டியவர்கள் ஆனால் கத்தர் நம்மை சுகப்படுத்தி ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார் வேலைகளை செய்ய கிருபை தருகிறார் அவருக்காக வாழ பலன் தருகிறார் சிலருக்கு சரீரத்தில் பல பலவீனங்களை வைத்துக்கொண்டே பலனோடு வாழ கிருபை தருகிறார் இப்படி எல்லாம் நன்மையை பெற்ற வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன காரியத்தை வைத்துவிட்டு இயேசுவை மூடி மறைக்கலாமா அவர் சுகம் தருகிறவர் என்கிற நற்செய்தியை சொல்லாமல் இருக்கலாமா இப்படி நம்முடைய வாய் மூடிக்கொண்டு இருக்க முடியும் நீங்கள் சொல்லும் போது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டி கொண்ட போது கத்தர் யோபுவின் சிறையிருப்பை நீக்கினது போல உங்களுக்கு கொஞ்சம் இருக்கிற மீதி சிறையிருப்பையும் மாற்றி விடுவார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா அந்த சிறையிருப்பை பார்த்துட்டே வருத்தப்படுவாங்க ஐயோ இப்படி நான் இருக்கும்போது எப்படி போய் நான் இயேசுவை பற்றி சொல்ல முடியும் எனக்கு இயேசு எல்லாம் நல்லா செஞ்சு என்ன மென்மையாக வச்சார்னா நான் சொல்லலாம் ஆனால் இப்போ நான் எப்படி சொல்ல முடியும் எனக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்யட்டும் நான் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த சிறுப்பண்ண உங்க முன்னால காட்டுறா சிறை இருப்பிலிருந்த சிறுப்பன் அடிமையாக இருந்த சிறுப்பன் வேலைக்காரியாக அந்த வீட்டில் இருந்த சிறுபன் தன் எஜமாட்டியுடைய எஜமானுடைய நன்மையை விரும்பி மனதுருக்கத்தோடைய சு ஆண்டோடைய அந்த மீட்பை குறித்து சுகத்தை குறித்து சொன்னாள் இன்றும் கத்தர் நம்மிடத்தில் இடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார் அந்த மனதுருக்கம் நமக்குள்ளாக வரட்டும் ஆண்டோட்ட கேட்க ஆண்டவரே ஒரு மனதுருக்கத்தை எனக்கு தாறும் ஆண்டவரே என் மனது உருகட்டும் என் மனம் உருகணும் அண்டவரே நான் ஒரு மனதுருக்கம் உள்ளவளா இருக்கணும் அப்படி மனதுருக்கம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா கண்ணீர் வரும் உள்ளம் உடையும் அந்த ஆத்மாவை பார்த்து ஒருவேளை நமக்கு தெரியாதவங்களாக இருக்கலாம் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம் ஆனா அந்த குழந்தை இருக்கிற அந்த பரிதாப நிலைமை அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நம் கண்களில் கண்ணீர் வரும் உள்ளம் உடையும் அந்த உள்ளம் உடையிறதோடு நீங்க ஒரு வார்த்தை ஆண்டோட்டை நோக்கி ஜெபித்து பாருங்க அதோடு அந்த சகோதரிக்கு அந்த சகோதரர்களுக்கு அங்க யார் கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுங்க எசுவை நம்புங்க உங்களுக்கு சுகம் தருவாங்க எத்தனையோ பேர் நீங்க ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்கிறவங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க ஆண்டவருக்காக இந்த காரியத்தை செய்கிறீங்க மனதுருக்கத்தோடு செயல்படுங்கள் ஹாலல்லூயா மன மனதிருக்கத்தோடு இயேசுவின் வார்த்தைகளை சொல்லுங்கள் அது ஏற்ற நேரத்தில் சொன்ன வார்த்தையாக இருக்கும் ஒரு நாள் அவங்க சாட்சி சொல்லுவாங்க நான் இவ்வளோ கட்டுக்குள்ள வேதனைக்குள்ள இவ்வளோ பலவீனத்தில் இருந்தேன் இந்த சகோதரி ஏற்ற நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க ஆண்டவர் எனக்கு சுகம் தந்திருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இலவசமான சுகம் இலவசமான அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அநேகரை வழிநடத்துகிற சிறு பெண்களாக நம்மை பயன்படுத்துவாராக அடுத்ததாக கரிசனையை வெளிப்படுத்தும் வார்த்தை ஒரு கேர் பண்ற வார்த்தை இதுக்கு ரூத்துக்கு மாமியாருடைய அந்த வாயின் வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் ரூத் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம் ரூத் மூன்று ஒன்று பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை அந்த நகோமி அம்மாவை நம்பி இந்த ரூத் வந்துட்டா அந்த நகோமி அம்மா முதல்ல பாரமாக நினச்சாங்க அப்புறம் சந்தோஷமா கூட்டிகிட்டு வந்தாங்க இவ எல்லாவற்றையும் விட்டு தன்டைய இனம் இடம் இனம் ஜனம் எல்லாம் தன்னுடைய தேவன் எல்லாவற்றையும் விட்டு இந்த தேவனை என் மாமியார் ஆராதிக்கிற தேவன் என் மாமியாருடைய ஊர் என் மாமியாருடைய ஜனங்கள் என்று வந்துட்டா இந்த ரூத் வந்து சும்மா இருக்கல தன் மாமிக்கு நல்ல சகாயராக அவ நல்லா ஹெல்ப் பண்றா மாமியாரை நல்லா போஷிக்கிறா அவ்வளோ நல்லா வைத்து கொள்ளுகிறான் இந்த மாமியாருக்குள்ளேயும் ஆழமாக நல்ல ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆசை அந்த வார்த்தையாக வெளிப்படுத்துகிறாள் நான் இதை தான் சொல்ல விரும்புகிறேன் அந்த மாமியார் வந்து தன் மனசுலேயே வைத்தந்த காரியத்தெல்லாம் செஞ்சிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் அவள் அப்படி செய்யலை அவ ஒரு அழகான நல்ல சென்டிமெண்டான உள்ளத்தை தொடும் ஒரு அழகான கரிசனை வார்த்தை இந்த மாமியார் பேசுறாங்க என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ அது ஒரு தன்னலமற்ற ஒரு உள்ளம் அந்த தல் நல்லமற்ற உள்ளம் இந்த நகோமி இந்த ரூத்துக்கு ஒரு நல்ல ஆதரவாக இருக்குது மட்டுமல்ல இனி அவள் வாழட்டும் அவள் வாழ்கிறதுக்கு அவளுக்கான வழியை நான் செஞ்சு கொடுக்குறேன் என்ற ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறது எப்படி இந்த மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்குறதே இந்த மருமகள் தான் அந்த ரூத்து தான் சரி என் காலம் உள்ளாலும் இவன் என்னை காப்பாற்றுவா என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்லாம் நினைக்கல அவள் அழகாக அந்த காரியங்களை செய்வதோடு கூட அந்த மருமகளுக்கு ஒரு நல்ல நிறைவான வார்த்தையை கொடுக்குற ரொம்ப ஒரு அழகான அன்பு நிறைந்த கரிசனை உள்ள அக்கறை காட்டுகிற வாழ்க்கை இன்னைக்கு எத்தனையோ மாமியாருங்க இருக்கிறீங்க நல்ல மாமியார்கள் உங்கள் மருமகள்கிட்ட உங்கள் மகள்கள்கிட்ட அந்த கரிசனை வார்த்தைகளை நீங்கள் பேசும் படிக்கு ஆண்டவர் உங்களோட கூட சொல்கிறார் நீங்கள் கரிசனையாக தான் இருக்கிறீங்க நல்லா நேசிக்கிறீங்க அன்பாக இருக்கிறீங்க உங்கள் மனசிலெல்லாம் உங்கள் மருமகள்னா அவ்வளோ ஒரு நிறைவு ஒரு ஆசை இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு கரிசனை வார்த்தைகளை பேசுகிறோம் ஏன்னா நம்ம பிள்ளைகள்கிட்ட கூட அவ்வளோ கரிசனை வார்த்தைகள் அதிகமாக பேசினது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கேட்டால் நம்ம எல்லாம் செய்வோம் சமையல் பண்ணி கொடுப்போம் ட்ரெஸ் துவைச்சி கொடுப்போம் ஸ்கூல் காரியங்கள் எல்லாம் பார்த்து கொடுப்போம் சாப்பாடு எடுத்து வச்சு கொடுப்போம் வாட்டர் பாட்டிலையும் தண்ணி எடுத்து வச்சு கொடுப்போம் எல்லாம் விட்டால் எல்லாமே செய்வோம் ஷூ சாக்ஸ் எடுத்து கொடுக்குறதா போட்டு கொடுக்குறதா என்ன உண்டா எல்லாம் செய்வோம் அந்த வயதுக்கு மேலே கூட குழந்தைகளுக்கு பண்ணுற மாதிரி பண்ணுவோம் எல்லாம் செஞ்சாலும் அந்த வார்த்தை கரிசனை வார்த்தை என்பது மிக முக்கியமானது இந்த கடைசி நாட்களிலே அந்த காலத்திலலாம் அப்படி இல்லை ஆனா இந்த நாட்களில் பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகள் அப்படி எதிர்பார்க்கிறார்கள் ஏனென்றால் பல பிள்ளைகள் வல் வழி விலகி போகிறார்கள் வழி விலகி போகிறதற்கு முக்கியமான அவங்களுக்கு அந்த பக்கத்துல ஒரு பிடி வர்றதுக்கு மிக முக்கியமான ரகசியம் என்னன்னா கரிசனை வார்த்தை கரிசனை வார்த்தை சமீபத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க நீ எதுக்கு அந்த பையனோட தொடர்பு வச்சுருக்க உனக்கு தான் வீட்டில் எல்லாமே இருக்குதே உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ நல்லா உன்னை கவனிக்கிறாங்க எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க எவ்வளோ உனக்கு உனக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்து உன நல்லா வச்சுருக்கிறாரே என்றால் அவன் உடனே அது எதுக்கு அங்கே பிடிக்குது அப்படின்னு கேட்டான் அது காலையில் உடனே அவன் ஃபோனில் அவளுக்கு குட் மார்னிங் வருமா நீ நல்லா இருக்கிறியா சாப்பிட்டியா இன்றைக்கி நீ கெட்டின ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கலர் உனக்கு நல்லா இல்லை எப்படி ஒரு கரிசனை வார்த்தை பார்த்தீர்களா அப்ப பிள்ளைகள இருதயங்கள் சோறு சாப்பாடு சமைத்து கொடுத்த இல்ல சம்பாதித்துக் கொடுக்கிற தகப்பனை விட சாப்பிட்டியானு கேட்குற ஒரு மனுஷன்கிட்ட அந்த இருதயம் போய்விடுகிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலமா இருக்கிறதுனால அந்த கரிசனை வார்த்தைகளை நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லுங்க ஏதாவது ஒரு ட்ரெஸ் போடும்போது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பிள்ளைகிட்ட சில நேரம் தோணும் ஆமா நல்லா இருக்குன்னா இனி நாளைக்கு இதே மாதிரி வாங்கி கேட்டுருவா இல்லைன்னா ரொம்ப பெருமை வந்துடும் நிறைய நேரம் அப்படி தான் பெருமைப்பட்டுருவாங்க அப்படி இருக்கட்டும் நாம் சில காரியங்களில் இப்படி ஒரு கரிசனை வார்த்தைகள் சொல்ல நம்மை மட்டுப்படுத்தி கொள்ளுகிறதுனால் யாரோ ஒருவர் தங்கள் வார்த்தைகளை ஒரு வெற்று வார்த்தைகள் வீணான வஞ்சிக்கிற அந்த ஒரு இருதயத்தோடு கவர்ச்சி வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை கவர்ந்து இழுத்து கொள்ளுகிறார்கள் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அன்பான அத தாய்மார்களை உங்களுக்கு பெண் பிள்ளைகளானாலும் ஆண் பிள்ளைகளானாலும் அவர்களிடத்துல அதிகமாக கரிசனை வார்த்தை பேசுங்க எழும்புன உடனே எழுப்பும் போதே ஸ்கூல் போனோம் ஸ்கூல் போனோம் ஸ்கூல் போகணும்னு எழுப்பாதீங்க நிறைய நேரம் அப்படி தான் நம்ம செய்கிறோம் ஏன்னா அவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க லேட்டாக எழும்புவாங்க அவங்களை கொஞ்சம் அன்பாக ரெண்டு வார்த்தை சொல்லி எழுப்புவோம் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை பிடிக்கும் சில பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க நீங்கள் இப்படி சொல்லாதீங்க அம்மாங்க சொல்லியிருக்காங்களா நம்மெல்லாம் நம்ம மார்கிட்ட இப்படி பேசியிருக்கவே மாட்டோம் அப்படி ஃப்ரீயாக இப்ப பிள்ளைகள் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்போ அந்த காலங்கள் இப்படி இருக்கும்போது அதிலே தெய்வ பக்திக்கு ஏதுவாக தேவனுக்கு பிரியமான பக்தி விருத்திக்கு ஏதுவான வகையில் நாம் நம்முடைய பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டியது தேவையா இருக்கிறது அவங்க ஒரு 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 பாடம் படிக்கிறாங்க உங்ககிட்ட கொண்டு காட்டுறாங்க ஒரு ஒரு மேட்ரு எழுதுறாங்க ஒரு ப வீட்டு பாடம் எழுதி இருக்காங்க ஒருவேளை அது உங்களுக்கு வீட்டு பாடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம் சில பெற்றோர் வாங்கி அதை தாய்மார் வாங்கி அதை கவனித்து கரெக்ஷன்ஸ் தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதுக்கேற்ற அறிவு இருக்கும் ஆனால் அநேகருக்கு நமக்கு அந்த ஞானம் இல்லை அப்போது உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நோட்டை கொண்டு வந்த உடனே ஆ நீ கொண்டு போ கொண்டு போவோம் ஆ எனக்கு தெரியாது இது ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்லாதீங்க கொஞ்சம் ஓன் பண்ணுவோம் அதை வாங்கி பாருங்க உங்கள் பிள்ளைகள் கையில் அதை வாங்கி பாருங்க அது ஒன்றுமே உங்களை புரியாமல் இருக்கட்டும் அப்போ அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஒரு இது இருக்கும் எங்கள் அம்மா நோட்டை வாங்கி பார்த்தாங்க நம்ம பயங்கர அவசரம் நிறைய நேரத்தில் உடனே நமக்கு நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம் வீட்டு வீட்டிலே காரியங்களை கவனிக்கிறவுக்கும் இதெல்லாம் நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தோணுது அப்படி இல்லை அதை கொஞ்சம் சம்மந்தப்படுத்தி கொள்ளுங்க உங்களோட கூட அந்த நோட்டை வாங்கி பாருங்க ஓ உன் எழுத்து ரொம்ப அழகா இருக்குதே நீ போன வருஷம்லாம் எழுதுனதோட ரொம்ப சூப்பராக எழுதிருக்கிறீன் ரெண்டு வார்த்தை சொல்லுங்க அப்புறம் சொல்லிட்டு பிறகு சொல்லலாம் சரி இதுல நீ கொஞ்சம் இடம் விட்டு எழுது கொஞ்சம் அழகா இருக்கும் இல்லை கொஞ்சம் பெரிய எழுத்து எழுது நல்லா இருக்கும் எடுத்த உடனே குறை சொல்றதுக்குல அப்புறம் நோட்டே பிள்ளைங்க காட்ட மாட்டாங்க உங்ககிட்ட பார்த்த உடனே கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்க அதை பார்த்த உடனே அதனுடைய அழகு ஏதாவது நல்ல காரியம் சொல்ல இருக்குதா போய் சொல்றது இல்லை நல்ல காரியம் நிச்சயமாக ஏதாவது ஒன்று இருக்கும் வந்தவுடனே டிஃபன் பாக்ஸில் சோரோடு வருது நீ இப்படி சோறெல்லாம் மீதி வச்சு கொண்டு வர ஏன் சாப்பிட சாப்பிடாம வரேன்னு திட்டாதீங்க பரவாயில்லையே இவ்வளோ சாப்பிட்ருக்குறியே கொஞ்சம் தான் மீதி வச்சுருக்க அப்போ இந்த பிள்ளைக்கு அடுத்த நாள் தோணும் டிஃபன் பாக்ஸை ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு வரணும் நல்லா காலி பண்ணிவிட்டு வரணும் நீங்கள் திட்டுனீங்கன்னா என்ன என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படியே எங்கேயாவது அதை இது பண்ணி எடுத்து பேப்பரில் எங்கேயும் பேக் பண்ணி டஸ்ட்பினில் கொண்டு போட்டுட்டு உங்கள்கிட்ட சுத்தமான பிள்ளைகளாக சுத்தமாக டிஃபன் பாக்ஸை கொண்டு காட்டிடுவாங்க அப்போ பாவம் செய்ய வழி வகுக்கிறது யார் பிள்ளைங்க பாவம் செய்கிறாங்க நெஞ்சில் மதியனம் ஒட்டி இருக்குது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அதுக்கு ஒரு காரணமாக மாறிடும் அப்படி ஒரு நம்மளை பார்த்தாலே ஒரு பயங்கரமான அம்மாவாக நம்ம அம்மாமாரும் அப்படி தான் இருந்தாங்க நான் ஒவ்வொரு நேரமும் அதையும் சொல்லிக்கிறேன் நாமும் நம்ம அம்மாமார பயங்கரமான அம்மாமார தான் பார்த்து வளர்ந்தோம் இல்லையா ஒரு மாதிரிலாம் பேச தோணாது அதெல்லாம் இது பண்ணிடுவோம் ஆனால் இப்போ பிள்ளைகள் ஓப்பனாக பேசுகிறாங்க எதுவும் பேசுவாங்க அவங்களுக்கு யாராவது அவங்களோட பேசுனாங்களா ஏதாவது கொடுத்தாங்களா ஏதாவது நடந்துச்சா நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க உனே சி சி இப்படிலாம் இருக்காத இல்லை ஏதோ பிள்ளைகள் இருக்கிற விஷயத்த உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம் கிளாஸில் நடக்கிற ஒரு காரியத்தை சொல்லலாம் நல்லா கேளுங்கள் பொறுமையாக கேளுங்க ஏன்னா நாம் வளர்ந்து வந்த அந்த சமுதாய சூழ்நிலை அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையும் ரொம்ப வித்தியாசம் அப்போ நம்ம பிள்ளைகள்கிட்டே நம்ம நடந்து கொள்ளுகிற காரியங்கள் அவர்களை நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து விடுகிறது அப்போ அவங்களுக்கு நம்ம கிட்ட சொல்ல ஃப்ரீ இல்லை இந்த விஷயத்த நம்ம கிட்ட ஓப்பனா பேச முடியலை நம்மளை பார்த்தாலே கம்முன்னு ஆயிடுவாங்க அப்படி இருந்தாங்கன்னா தன்னுடைய இருதயத்தை திறக்க அவர்கள் இன்னும் வேறு ஒருவரை தேடுவார்கள் நிச்சயம் தேடுவாங்க ஒருவேளை தேடாம இருந்தாலும் இல்லை எங்க அம்மா இப்படிதான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க யார்கிட்டயோ பேசுவாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன இது வரும்போது அவர்கள் அந்த பக்கமாக அப்படி சாஞ்சிருவாங்க ஓ என்னை எவ்வளோ நல்லா விசாரிக்கிறான் இவ தான் என்னை ரொம்ப கேட்குறா என்னை ரொம்ப ரொம்ப என்னை பற்றி நல்ல கரிசனையாக இருக்கிறா வார்த்தை மிக முக்கியம் அந்த வார்த்தை பேசுகிறவங்க அஞ்சு காசு செலவு பண்ண மாட்டாங்க நீ நாம பிள்ளைகளுக்கு ஆயிரங்கள் செலவு பண்ணலாம் ஆனால் அங்கே எந்த செலவும் இருக்காது ஒரு வார்த்தை வார்த்தை அப்போ அந்த வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது நிச்சயமாக வேதம் தான் சொல்லுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதன் அதன் கனி அவங்கவுங்க புசிப்பார்கள் அப்ப நாம் நம் பிள்ளைகளுக்கு ஜீவனுக்கு எதுவான நல்ல வார்த்தைகளை பேசுவோம் ஏற்ற நேரத்து வார்த்தைகளை சொல்லுவோம் சோகமா வர்றாங்களா கவலையோட வர்றாங்களா நாம அதுக்கு மிஞ்சின கவலையில வீட்டுல இருப்போம் கடன் பாரம் பிரச்சனை வியாதி பல கஷ்டம் சிலர்லாம் அப்படியே படுத்து இருந்துட்டு இந்த பிள்ளை வருதே ஸ்கூல் விட்டு வருமேன்னு எழும்பி நீங்க டீ போடுறதுக்காக எழும்புவீங்க அப்படி கூட உங்களுக்கு சில நேரம் சூழ்நிலை இருக்கலாம் அவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக முகத்தை கழுவி தலையை சீவி நீட்டாக எல்லாம் நீட்டானா இருக்கு உடுத்திருக்கிற ட்ரெஸ் நல்லா நீட்டாக பார்க்குற மாதிரி நல்ல ஒரு நிலைமையில் இருந்து அது ஹஸ்பண்ட் வரும்போது நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்கணும் ஏன்னா அவரும் பல பாரங்களோடு வருவார் வீட்டுக்குள்ள வந்தோன்னே நாம தலையை விரிச்சு போட்டு எப்படி எப்படியோ இருந்தோன்னா சே இந்த வீட்டுக்குள்ள வரதோட எங்கேயாவது கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலான்னு தோணும் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது அது யாரானாலும் சரி கத்தோடைய ஊழியர்களானாலும் சரி நீங்க விசுவாச தேவ பிள்ளைகளும் சரி அதுல ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம பிள்ளைகள் இடத்துலயே அந்த சந்தோஷத்தோட இருக்கணும் நான் சின்ன வயதுல இருக்கும்போது சின்ன வயதில் கல்லூரி படிக்கும் போது சில நேரத்தில் ஒரு த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி டைம்லாம் காலேஜ் விட்டுட்டா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படி வரும்போது எங்கள் அம்மா வந்து அதிகாலையிலே ஜபத்துக்கு எழும்பி தொடர்ந்து அவங்க தனியாக தான் நாலு பிள்ளைகள் எங்கள் அப்பா எல்லாருக்கும் அவங்க எல்லாம் செய்யணும் ஆறு பேருக்கு எல்லாம் செஞ்சு வீடு கிளீன் பண்ணுறது முதல் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிவிட்டு மதியானம் ஒரு ஒன் ஹவர் எதுவும் படுத்து தூங்குவாங்க அந்த டைம் நான் காலேஜ்லேருந்து வந்துட்டேன்னா நான் அவங்கள மெதுவாக எழுப்புறதுக்கு நிறைய வேலை செஞ்சு எப்படியாவது எனக்கு எழுப்பி விடணும்னு தோணும் ஏன்னா படுத்துருக்கிறது பிடிக்காது பார்க்கும்போது இப்போ எனக்கு நினைக்கும் போது அது ரொம்ப நான் ஆண்டோட்ட சில நேரம் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த நம்ம அந்த பாதையில் இருக்கும்போது தான் நமக்கு தெரியுது அந்த தூக்கத்தை நமக்கு கலைக்கும் போது அது எவ்வளோ கஷ்டம் ஆனால் அவங்க கஷ்டத்தை பார்க்காம எழும்புவாங்க சில நேரம் சொல்லுவாங்க கொஞ்சம் நான் படுத்துட்டு எழும்புறேன்னு அப்போ பிள்ளைகளுடைய இருதயம் வந்து எப்போவுமே அம்மா சந்தோஷமாக இருக்கணும் அம்மா உற்சாகமாக இருக்கணும் அம்மா ரொம்ப யங்காக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுதான் பிள்ளைகள் எதிர்பார்க்குறாங்க அவர்களை விசாரிக்க வேண்டும் அவர்களுக்கு முன்பாக நாம் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பல துக்கங்கள் இருக்கட்டும் அவங்க ஸ்கூல் போன அப்புறம் அழுது ஆண்ட ஒரு சமூகத்தில் அந்த துக்கங்களெல்லாம் விட்டுருவோம் அவங்க வரும்போது சந்தோஷமாக இருப்போம் மனமகிழ்ச்சியாக இருப்போம் சிலருக்கு இதுவே ஒரு வேலை சாத்தியம் இல்லாததாக இருக்கலாம் இப்படிப்பட்ட பாதையில் நடக்கிற நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் எப்படி இந்த பிள்ளைக்காக தான் நான் உயிரோட இருக்கிறேன் இந்த பிள்ளையை நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் தான் உயிரோட இருக்கு அதுக்காக தான் உயிரோட இருக்கிறேன் இந்த பிள்ளை மட்டும் இல்லாட்ட நான் என்றைக்கோ போய் சேர்ந்திருப்பேன் அப்போ இன்னும் நான் சந்தோஷமாக இருக்கணும் பிள்ளையை சந்தோஷப்படுத்தணுமா அப்படி நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு அதை உங்கள்ட்ட அதை எதிர்பார்க்கிறார் ஆண்டவருக்காக ஆண்டவர் நாமத்து நிமித்தம் எவ்வளவோ காரியங்களை கத்தருக்காக சகிச்சு நீங்க பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா சந்தோஷமா வளருங்க அந்த பிள்ளைங்க உங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது அவர்கள் இன்னும் விசாலமானவர்களாக பரிசுத்தமானவர்களாக கத்தருக்கு பிரியமானவர்களாக எழுந்து வருவார்கள் ஹல அதனால பாராட்டு வார்த்தைகள் கரிசனை வார்த்தைகள் நான் சொல்ல யோசிக்கவே செய்யாதீங்க பெரிய பிள்ளைகள்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுங்க சொல்லுங்க அவங்களுக்கு அது ரொம்ப அது ரொம்ப அவங்களுடைய உள்ளத்தை நல்லா இது பண்ணும் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம சின்னதுலேருந்தே அப்படி கொண்டு வந்துட்டோம்னா அது மிக எளிதாக இருக்கும் ஹலலூயா அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக அந்த கரிசனை வார்த்தைகளை வெளிப்படுத்துவது எல்லாரிடத்துல நமக்கு வெளிப்படுத்துட்டோம் கடைசியாக தேவ திட்டத்தை உறுதிப்படுத்துகிற வார்த்தைகள் ஹலலூயா ஹலல்லூயா இதில் எலிசபெத் மரியாளுக்குள்ள ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் மரியாள் கன்னிகை அவளிடத்துல பிறக்க போகிற குறித்து தூதனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவள் சந்தேகத்தெல்லாம் கேட்டாள் அதெல்லாம் தீர்த்தார் அவளை உறுதிப்படுத்தினார் அப்புறம் எலிசபெத்தை பற்றி ஒரு வார்த்தை சொன்ன உடனே உடனே நேர எலிசபெத்தை சந்திக்க போகிறா அங்கே போய் எலிசபெத்தை வாழ்த்துகிறா வாழ்த்தின உடனே அந்த எலிசபெத்தும் அழகா ப அவங்க பரிசுத்தாவியில நிரம்பி பேசுகிறாங்க நிரப்பப்பட்டு அவங்க சொல்றாங்க கத் லூக்கா ஒன்று நாற்பத்தி ஒன்னுந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் அதை படிக்கிறோம் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அதில் சொல்லுகிறேன் கத்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் ஒரு கன்ஃபர்மேஷன் வேர்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுறா அவளுக்கு மரியாளுக்கு தேவ தூதன் மூலமாய் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குது மரியாளுக்குள்ள கொஞ்சம் அது எதாவது இருந்ததா எனக்கு தெரியல ஆனால் அந்த எலிசபெத்தை போய் சந்தித்த உடனே அவங்க வாழ்த்துறாங்க என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எது கிடைத்தது என்றெல்லாம் வார்த் வார்த்தைகளால் வாழ்த்தி விட்டு கத்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் நிறைவேறும் போதுமா போதுமா ஒரு அழகான வார்த்தை இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை தேவையாயிருக்கிறது உங்களுக்கும் அந்த வார்த்தை தேவைதானே கத்தர் உங்களுக்கும் சொல்றார் உங்களுக்காக விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி கத்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா அது நிச்சயமாக நிறைவேறும் அது மட்டுமல்ல நாம் இந்த இடத்துல நம் அநேகருக்கு பயன்படும்படியாக தியானிக்கிறபடினால் நம்மிடத்திலிருந்து இப்படிப்பட்ட நல்ல உறுதிப்படுத்துகிற வார்த்தைகள் இது சும்மா சொல்ல முடியாது தெபோரால் பயன்பட்டது போல இது ஒரு எலிசபெத் இந்த இடத்துல பயன்படுறாங்க ஆவியினால் நிரப்பப்பட்டு இன்னைக்கு இதுவும் அந்த உறவின் முறை எல்லாம் இருக்குது ஆனா பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்த ஒரு வாழ்க்கை ஹாலல்லூயா அது நமக்கு அதிகமாக தேவையா இருக்கிறது அதற்காக நாமும் நல்ல ஆண்டவரோடு ஒரு உறவில் இருக்கும் போது இப்படிப்பட்ட மரியாள்களுக்கு உறுதிப்படுத்துகிற வார்த்தைகளை கத்த நம் மூலம் தருவார் ஹாலல்லூயா அப்படி பயன்பட கத்த கிருபை தருவாராக ஹாலல்லூயா இப்போது ஜபத் நிலைமையில கடந்து வருவோம் ஆண்டவர் இடத்துல கேட்போம் எத்தனையோ வார்த்தைகளை குறித்து நாம தியானித்தோம் அல்லவா கத்தர் உங்களுடைய இடத்தில் என்ன வார்த்தைகளை வைத்து பயன்படுத்த விரும்புகிறார் ஹலலோயா 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 இந்த கடைசி பகுதியிலையும் கூட சிலரை கத்தர் ஊழியத்துக்கென்று அழைத்திருப்பார் இல்ல சிலருக்கு சில ஊழிய பொறுப்புகள் சில காரியங்களை குறித்த ஒரு வாஞ்சை ஆண்டோர் கொடுத்திருப்பார் சில வேளை அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு கூட யாரா சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல அவர்களுக்கு தேவ வார்த்தையை சொல்லி தைரியப்படுத்துகிற அதை அபிஷேகத்தில் நிறைந்து பரிசுத்தாவை நிறைந்து சொல்லுகிற அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம் மூலம் புறப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஹாலல்லூயா எத்தனை பெரிய வார்த்தைகளை கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நீங்க நினைக்கலாம் இதுல நான் என்னதான் செய்ய முடியும் அப்படி இல்லாண்டோட்ட சொல்லுங்க மரியாதை அர்ப்பணித்த மாதிரி நான் ஆண்டவருக்கு அடிமை நான் உமக்கு அடிமை ஆண்டவரே என்னிடத்துல இருந்து என்ன வார்த்தை நீர் புறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீரப்பா ஹாலல்லூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே என்ன வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் என்ன வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் அழிவில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆமேன் அந்த புத்தியுள்ள ஸ்திரீயை போல ஏற்ற நேரத்து வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் வெளிப்பட வேண்டும் அவன் யுத்தம் செய்ய வேண்டிய பாராக்குகளை தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாகி மாற வேண்டும் இப்போ எதுக்காக நீங்க ஆண்டவற்ற கேக்குறீங்களோ அந்த வார்த்தையினால நிறைப்பார் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை ஏற்ற நேரத்தில் வெளிப்படுத்தும்படியாக உங்களை பயன்படுத்துவார் அது உங்களுடைய இருக்கலாம் உள்ள உங்களுடைய கணவருக்கா இருக்கலாம் உங்க மாமியார் மாமனார் உங்க பெற்றோர் உங்க சகோதர சகோதரிகள் இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல உங்க சபையில் உங்களோட ஆராதிக்கிறவர்கள் யாராகவோ இருக்கலாம் அவர்களுக்கான வார்த்தையை நீங்கள் பெற்று நீங்கள் பெற்று கொள்ளுங்கள் ஹால நீர் என்னை பயன்படுத்து நான் என் குடும்பத்துல சும்மா சமைச்சு போட்டு எல்லாரையும் கவனிக்கிற வாழ்க்கை மட்டுமல்ல அவங்களுக்கு பயனுள்ளவளா என்னை மாற்றுமாண்டவரே 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 தேங்க்யூ லாட் கரிசனை வார்த்தை வெளிப்படுத்த கிருபை தாருமப்பா நானே நொந்து போய் வேதனையோடு இருக்கிறேன் நான் எங்கே என்னை கரிசனை எனக்கு கரிசனை வார்த்தை ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களான்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆனால் இன்னைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா உண்மை உம்முடைய பிள்ளைகள் அப்பா என் பிள்ளைகள் என்னுடையவர்கள் யாருக்கும் நான் கரிசனை வார்த்தைகளை பேசும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே வாய் திறந்து பாராட்டு வார்த்தைகளை சொல்லும்படி நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அவர்களை அழகாய் வழிநடத்துகிற நல்ல வார்த்தைகளை சொல்ல என்னை அர்ப்பணிக்கிறேன் இப்படியாவது ஏற்ற நேரத்து வார்த்தைகளை நான் சொல்லணும்ப்பா கத்தராகி ஆண்டவர் செய்ய சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லும்படி கல்விமானி நாவை எனக்கு தருகிறார் என்ற ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் படிக்கிறபடியாக அவர் கல்விமானி நாவை உங்களுக்கு தருகிறவர் உலக கல்வி இல்லாவிட்டாலும் அதில் குறைவாக இருந்தாலும் கூட கத் உங்களுக்கு கல்விமானி நாவை தருவார் ஏற்ற நேரத்து வார்த்தைகளை சொல்ல கல்விமானி நாவை உங்களுக்கு தருகிறவர் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று பாண்டவர்கிட்ட ஏற்ற நேரத்து வார்த்தை சொல்ல தாங்க சில நேரம் உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட கேட்கறாங்க இந்த சூழ்நிலைக்கு நான் என்ன பண்றது நீ சொல்லுன்னு கேட்கும்போது நான் என்ன சொல்லணும் எத்தனை தடவை நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல அப்பா இந்த வார்த்தை இதோட நின்றனோ இனி நான் ஏற்ற நேரத்து வார்த்தையை சொல்ல எனக்கு தாங்கப்பா எனக்கு வந்து அந்த அளவுக்கு கல்வி இல்ல ஞானம் இல்லை ஆனா நீ ஞானத்தின் உறைவிடம் அல்லவா சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல எனக்கு கல்வி மானி நாவை தருகிறவர் அல்லவா வார்த்தை தாரும் ஆண்டவர் வார்த்தை தாறும் ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நான் பயனுள்ளவளாய் பேசும்படி வார்த்தை தாறும் ஆண்டவரே தாறும் ஆண்டவரே எனக்கு வார்த்தைகளை தாரும் அப்பா ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட அந்த விலையேறப்பட்ட வார்த்தைகளை நான் சொல்லணும்ப்பா நான் சொல்லணும்ப்பா நான் வேஸ்ட்டா என் வீட்டில் இருக்க விரும்பலப்பா ஆண்டவரே வார்த்தைகளை சொல்ல தாரும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க யூத் பிள்ளைகளா இருக்கலாம் பெண்கள் ஊழியங்களிலே சில பொறுப்புகளில் நீங்க இருக்கிறீங்க எந்தெந்த இல்லை வீட்டு கூட்டங்கள் ஜெபங்கள் நடத்துறீங்க மிஷினரி ஜெபங்கள் நடத்துறது நடத்துகிறீர்கள் இனி எதுலெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களோ உங்களோட கூட இருக்கிறவர்களுக்கு ஏற்ற நேரத்து வார்த்தைகளை சொல்ல ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக கல்விமானி நாவை தரும் ஊழியத்தில் பெரிய பொறுப்புகள்லாம் தர்றீங்கப்பா ஆத்மாக்களை தந்திருக்கிறீர் ஆண்டவரை ஒவ்வொரு கூட்டங்கள் ஆராதனை ஒவ்வொரு காரியங்கள் நடத்துவதற்கான சில வாய்ப்புகளை தருகிறீர் குழு ஜபங்களை நாங்கள் நடத்துகிறோம் இதிலெல்லாம் ஏற்ற நேரத்து வார்த்தை வேணும் ஆண்டவரே அந்தந்த சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல எனக்கு கிருப தாங்கப்பா கிருப தாங்க கிருப தாங்க கிருப தாங்க க்ளோ

நான் உங்க பிள்ளை அப்பா உங்க பிள்ளை உங்க ஸ்தானாபதியா நான் வச்சிருக்கிற ஆண்டவரே விலை ஏறிய வார்த்தைகளை பேச எனக்கு கிருபை தாரோ விலை மதிப்புள்ள வார்த்தைகளை பேச கிருபை தாரோ அப்பா கிருபை கிருபை தாரோ தேவன் அந்த கிருபைகளை தர வேண்டுமானால் பக்தி விருதுக்கு எதுவான பரிசுத்தத்துக்கு எதுவான நல்ல வார்த்தைகளை நாம் எப்போது பேசுகிறவர்களா இருக்க வேண்டும் அந்த அந்த காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையா இருக்கும் போது நம் நாவு பரிசுத்தம் உள்ளதா இருக்கும் விலையேறிய வார்த்தைகள் விலையேறிய வார்த்தைகள் விலையேறிய வார்த்தைகள் ஆமேயாம் என நாவு வேண்டும் என்னைப் போல் அலைந்திட கால்கள் வேண்டும் எனக்காய் காய் பீசிட ஆவு வேண்டும் என்னைப் போல் அலைந்திட கால்கள் வேண்டும் என்ன பூக்குற்கள் வேண்டும் இதை உந்திடம் கேட்கிறி தர அவரைப் போல பேசும்படிக்கு பிடிக்கு அவருக்காக பேசும் அவருக்காக வார்த்தைகளை சொல்லும்படிக்கான நாவுகள் நம்முடைய நாவுகளா இருக்கட்டும் நான் என்னை தருகிறேன் உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும் என்று அவர் கேட்கிறார் என் நாவை நான் உங்களுக்கு தர்றேன்ப்பா என் வாயை நீங்க ஆளுகை செய்யும் ஆண்டவரே என் நாவை நீர் ஆளுகை செய்யும் என் நாவை நீர் எடுத்து பயன்படுத்தும் ஏற்ற நேரத்தில் சொல்லுகிற வார்த்தைகளால் என்னை நிரப்பி உமக்கா என்னை பயன்படுத்தும் நீர் என்னை பயன்படுத்தும் போது நான் தாழ்மையோடு மனத்தாழ்மையோடு கிருபையோடு உமக்குள் உண்மையாய் நான் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுவேன் ஆண்டவரே நடந்து கொள்ளுவேன் ஆண்டவரே நடந்து கொள்ளுவேன் ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே நல்ல பகல் வேளையில் உம்மை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி தந்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் இப்போதும் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சம சமான இருக்கிறது போல எங்கள் வாயின் வார்த்தைகள் அவ்வளவு மேன்மை பொருந்தியதாய் விலையேற பெற்றதாய் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்க வேண்டுமே அதற்காக எங்கள் வாயை நாவை சிந்தனை எல்லாவற்றையும் உம்மிடத்திலே ஆண்டவரே இந்த நிமிஷத்தில் இருந்து எங்களை பயனுள்ள பாத்திரங்களாக ஏற்ற நேரத்தில் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாக நீர் சரீரங்களை மாற்றி பயன்படுத்தும் அப்பா பயன்படுத்தும் கிருபை தாரும் இந்த பயனுள்ள செயல்களினாலே நாங்கள் எல்லாரையும் மக்களாய் ஆதாயப்படுத்த நிலை நிறுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும் விசேஷமாக எங்கள் வார்த்தைகளினால குடும்பத்தை கட்டி எழுப்புகிற புத்தியுள்ள ஸ்திரீகளாக நடந்து கொள்ள இன்னும் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும் எங்களை ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என்னா துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என்னா துமாவே கத்திரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக ஆமேன் ஆமேன்